அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எல்லாருமே ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. இவ்வளவு உற்சாகமா பல பேரை பார்க்கறது அப்படிங்கறது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இப்போ இந்தியாவில கல்யாண வீட்டுல கூட பல பேர் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கான். கல்யாண வீட்டுல மாப்பிள்ளதான் பறி கொடுக்க போறான், ஆனாலும் மத்த எல்லாருமே அந்த பறி கொடுத்த மாதிரி எப்படியோ உட்கார்ந்துருப்பான். ரெண்டு மூணு பேர் ஒரு பக்கத்துல பக்கத்துல உட்காந்துருக்கும் போது கூட என்ன பேசுறதுன்னு தெரியாம உட்காந்துருப்பான். முதல்ல ஒருத்தர் பார்த்து கேட்பான், சௌக்கியமா? அவன் மனசுக்குள் நினைப்பான், இவ்வளவு நேரம் சௌக்கியமா இருந்தேன், இப்பதான் உன் பார்வையில போட்டிருக்கிறேன், இனிமே என்ன கதிக்கு போகணும் தெரியல, அதனால அதை சொல்ல முடியாம இவ்வளவு நேரம் சௌக்கியமா இருந்தேன் அப்படின்னு மெதுவா சொல்லுவான். இன்னும் சில பேர் சௌக்கியம்னு சொல்றது கூட யோசிப்பான், ஏன்னா இவன் சௌக்கியம்னு சொல்லிச்சா அவன் சௌக்கியம் போயிடும். பல பேர் சௌக்கியமானு கேட்கும் போது அடுத்தவன் சௌக்கியமா இருக்க கூடாதுங்கிற ஆசையிலேயே கேக்குறான். அதனால கல்யாண வீட்டுல கூட உண்மையு பல பேர் உட்கார்ந்துருக்க போது கலகலப்பா சந்தோஷமா ஆடி பாடி ஆனந்தமா இந்த மகிழ்ச்சியான சூழ்நிலையில உங்களை வைத்திருக்கிற இந்த அமைப்பை, அத்தனை மூல சக்திக்கும் காரணமாக இருக்கிறவர்களை, இந்த உன்னதமான மகிழ்ச்சிக்கு எல்லா வகையிலும் பொறுப்பாக இருக்கிற உங்கள் மனோநிலையை முதலில் பாராட்டுகிறேன். ஏன்னா வாழ்க்கையிலேயே எதையுமே முதல்ல எது முடிவு பண்ணுது அப்படின்னு கேட்டா நம்முடைய மனோநிலை. நான் மனசே மந்திரசாவி அப்படின்னு ஒரு புத்தகம் விகடன எழுதி அது புத்தகமா வந்திருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இந்த நாட்டின் தமிழ்நாட்டுடைய பெஸ்ட் செல்லர், 100,000 காப்பிகள் விற்பனையாகி இருக்கிறது. நான் முதல் வாரத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன் ஒரு சின்ன கதை. ஒரு பையன் ஒரு பட்டாம்பூச்சியை கையில வச்சுட்டு ஒரு சாமியார போய் முட்டாளாக்கு போனான். ஏன்னா பல சாமியார் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்கிறான். அதனால சாமியார முட்டாளாக்கணும் அப்படிங்கிற ஐடியா ஓட கிட்ட போய் இது உள்ள என்ன இருக்கு அப்படின்னா, சாமியார் பட்டாம்பூச்சின்னு கரெக்டா சொன்னா, சொன்னது பள்ளிக்கு கரெக்டா சொன்னார். அவன் அடுத்த கேள்வி கேட்டான், அது உயிரோடு இருக்கா செத்து போச்சான? ஒரு ஐடியா தான், அது உயிரோடு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே நசுக்கு, அது செத்து போச்சு அப்படின்னு சொன்னா விடு இல்ல, எப்படியும் சாமியார் முட்டாளா போடுவார். அப்படி கையில வச்சுட்டு கேட்டான், அது உயிரோடு இருக்கா செத்து போச்சா? சாமியார் சொன்னார், அது உன் கையில் இருக்கிறது. இப்போது சொல்லுகிறேன், பட்டாம்பூச்சிதான் வாழ்க்கை, அது பறப்பதும் இறப்பதும் உன் கையில் இருக்கிறது. நாம் மனது வைத்தால் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தலாம், நாம் மனதை விட்டுவிட்டால் வாழ்க்கை கீழே போய்விடும். வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பவர்கள் நாம், நாம், நாம் மட்டுமே. இந்த தெளிவு, இந்த உறுதி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம். இதற்கு என்ன வேணும் அப்படின்னா, பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நடக்கும், எனக்கு எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு பூர்ணமான நம்பிக்கை. நீங்க சாதாரண பேசி பாருங்க, மனிதனுக்கு ரொம்ப அவநம்பிக்கை ஜாஸ்தி. அவன் சொல்லும்போது சொல்லுவான், சார் எனக்கும் ஒரு அதிர்ஷ்டம், என்ன நான் போக பஸ் போயும், என் டிரைவர் என்ன இவருக்கு பங்காளிய, நான் போவேன் பஸ் போயிடும், அது என்ன என்ன போவேன், அதை விட பரவாயில்ல, இன்னொருத்த அதை விட ரொம்ப ஒத்துங்கன்னா. சார் எனக்கும் ஒரு அதிர்ஷ்டம் சார், என்ன கல்யாண வீட்டுல சாப்பிட உட்கார்ந்தா எனக்கு பக்கத்தாள் வரைக்கும் பாயசம் போடுறான் சார், பக்கெட் காலியாகி திரும்பி போயிடுறான். நான் சொன்னேன், மறுபடியும் வருவான்ல, வர்றான் கரெக்டா என்ன விட்டுட்டு அடுத்தாள்லன்னு ஆரம்பிக்கிறான். ஏ அவன் என்ன கேட்டான், ஏன் நான் திருப்பி கேட்டேன், ஏன் அது கடவுள் அவ்வளவுதான் சார் எழுதி இருக்கிறாரு, ஏன்னா பாயசம் பத்தி இல்லாம கடவுள் உட்கார்ந்து எழுதிட்டு இருப்பாரு, உனக்கு எத்தனை எம்எல் பாயசம், அதுல 8 முந்திரி பருப்பு, அதுல 7 சொத்தை, இதெல்லாம அவர் எழுதிட்டு இருப்பாரு. அதாவது நாம அந்த இடத்துல இருக்கிறோம், இருக்கிற போது நம்மள மிஸ் பண்ணிட்டு ஒருத்தன் போறான் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட ஒளி இல்லேன்னு அர்த்தம். ஆறாம் அதை எப்படி டெவலப் பண்ணலாம், நம்மள ஒருத்தர் மிஸ் பண்ணக்கூடாது லைஃப்ல, நாம ஒரு இடத்துக்கு நடந்து போனா நம்மள ஒருத்தர் மிஸ் பண்ணலாமா, நம்மள இன்னொருத்தர் மிஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய மனதில பதிய. புத்தர் இத்தனைக்கு ஒரு சேல்ஸ்மேன் இல்ல, புத்தர் ஒரு கிராமத்துக்கு போனா 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரேடியஸ் போகும், 4 கிலோமீட்டர் புத்தருடைய ரேடியஸ். அப்போ உங்களுடைய எண்ணங்கள் அலைகளாகி வெளியிலே பரவுகின்றன, அது நம்முடைய வாழ்வினுடைய புகழ் இகழ் மானம் அவமானம் வெற்றி தோல்வி எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. எண்ணங்கள் தான் வாழ்க்கை, எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கையை மாற்ற முடியும். அதற்கு நம்முடைய அந்த ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சொன்ன மாதிரி ஒண்ணு இல்ல, சின்ன விஷயம். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்தாரு, எவ்வளவு பெரிய ஆளானாரு, எவ்வளவு பெரிய இடத்தை பிடிச்சார்,
அதுக்கு என்ன காரணம்னா அவர் லைஃபுடைய லட்சியமே என்ன? ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும், மாதரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இதுதான் எம்ஜிஆருடைய தாரக மந்திரம். அதனால்தான் அவர் சாவில் அவருக்கு வந்த மாலை இந்த தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் வந்திருக்கவே முடியாது. மாதரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, எம்ஜிஆரை விட சிறந்த நடிகர் ஒருத்தர் உண்டான்னு கேட்டா உண்டு, சிவாஜி கணேசன். ஆனா அந்த இடத்த அவர் அடையல, அந்த புகழ் அவர் அடையல. ஏன்னா எம்ஜிஆருடைய படத்துல எல்லாம் பாசிட்டிவா தான் பாட்டிருக்கும், வெற்றியா தான் பாட்டிருக்கும். சிவாஜி ரொம்ப சிறந்த நடிகர் தான், படத்துல என்னடா பாட்டுனா, சக்தி சுட்டதடா கை விட்டதடா. அப்புறம் அவர் ஆரம்பித்த கட்சி எங்கேயாவது வளருமா? போனால் போகட்டும் போடான்ட்டார், ரிசல்ட் உட்பட அவரே முடிவு பண்ணிட்டார். நீங்க எம்ஜிஆரை விட மிகச்சிறந்த நடிப்பு திறமை இருந்தும் சிவாஜி வெற்றி பெற முடியாமல் போனது. ஆனால் எம்ஜிஆரால் வெற்றி பெற முடிந்தது என்றால் அந்த தன்னம்பிக்கையும் அது பற்றிய எண்ணங்களும், அந்த எண்ணங்களை எப்போதும் தன்னை சுற்றி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்வியல் முறை. எனவே என்றைக்கும் என்றைக்கும் அந்த உடன்பாட்டு எண்ணங்களை நம்முடைய வாழ்வில் எப்போது வகுத்துக் கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மாலே வெற்றி பெற முடியும். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங் என்பதை பற்றி எல்லாரும் சொல்லிக் கொடுப்பார்கள், அது ஒரு சீக்ரெட் இருக்கு. எப்படின்னா அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட டெவலப் பண்ற போது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு கிராமர் இருக்கு. பாருங்களேன், எதிரில் ஒரு ஏதோ ஒரு வண்டி போயிட்டு இருக்கு, நமக்கு முன்னாடி ஒரு எல்போர்டு போட்டு ஒருத்தரப்பதான் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்போர்டு சைக்காலஜின்னு ஒரு சைக்காலஜி இருக்கு. அந்த எல்போர்டு போட்டிருக்க ஒரு வண்டியை ஓட்டிட்டு போற போது பாருங்க, பாசிட்டிவ் ஆட்டிடியூட் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னா, நான் நேரா போகணும் அப்படின்னு நினைக்கணும். நான் நேரா போகணும், இது பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங், நான் நேரா போகணும் அப்படின்னு. ஆனா இந்த நினைக்கிற போது எப்படி திரும்ப எல்போர்டு ஓட்டுறவ நினைப்பேன், நான் அந்த வண்டியில இடிக்காம போகணும். எங்க சிக்கல் வருதுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. நான் கரெக்டா போச்சா, அந்த கரெக்டா, வண்டியில இடிக்காம இடிச்சு போனும் ரைட்டா போயிடுதான். இப்ப நான் அந்த வண்டியில இடிக்காம அப்படின்னு ஏன் நினைக்கணும், நான் நேரா போகணும்னு தான் நினைக்கணுமே ஒழிய அந்த வண்டியில் இடிக்காம அப்படின்னு நினைக்க கூடாது. இப்ப எந்த சிக்கல் வருதுன்னா, உனக்கு நிகழ வேண்டிய பாசிட்டிவ் மட்டுமே நினைக்கணுமே ஒழிய அந்த இன்னொரு நெகட்டிவை சொல்லி அதை மறுபடியும் நெகட்டிவேட் பண்ற முயற்சிக்கு போகிற போது பாசிட்டிவ் முயற்சி அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கலாகும். அப்ப எல்போர்டு சைக்காலஜி என்னன்னா, அந்த வண்டி இடிக்க முடிஞ்சு போச்சு. அப்போ நான் நேராக போகணும் அப்படிங்கிற ஆட்டிடியூட தான் டெவலப் பண்ணுமே ஒழிய அந்த வண்டியில் இடிக்காமல் என்கிற கான்செப்ட் மனதுல பதியக்கூடாது. இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட டெவலப் பண்ணிக்கிறதுக்கு வழி. நான் வளருவேன், வெற்றி பெறுவேன், உயருவேன், இதை மட்டுமே யோசிச்சுட்டே போன மேல மேல கண்டிப்பாக அவர் வாழ்க்கையிலே உயர்வுக்கும். அதுல சில ரிஸ்க் எடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, அதுக்கு சில காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தாண்டி மேல வரணும். இன்னைக்கு முன்னுக்கு வர வேண்டிய இளைஞர்கள், குறிப்பா இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் முன்னுக்கு வராம இருக்கிறதுக்கு என்னடா, ஒரு நாலஞ்சு காம்ப்ளெக்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. காம்ப்ளெக்ஸா பில்டிங் இருந்தா பரவாயில்ல, மனசுக்குள்ள காம்ப்ளெக்ஸ் இருந்தா என்ன பண்றது? காம்ப்ளெக்ஸ்னா எப்படின்னா, எல்லாம் கூட பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப முக்கியமானது என்னன்னு, நம்ம இந்தியனா பிறந்தவனுக்குலாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, கலர் கருப்பா இருந்தாலே பாதி பேர் செத்துக்கிட்டேன். எனக்குதான் புரியல, கலர் கருப்பா இருந்தா என்ன தப்பு? இந்தியா வந்து வெள்ளையர்கள் ஆண்டுட்டு போனதுல இருந்து ஒரு அடிமை மனோபாவம், என்ன வெள்ளைனா ஒஸ்தி கருப்புனா மட்டும், இது வெள்ளையர்கள் போட்ட விஷ விதை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் உலகத்துல எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணான், எனக்கு ஈக்குவலா யாரா வர முடியுமா? சயின்ஸ்னா சயின்ஸ்ல வந்துட்டான், இன்ஜினியர்னா இன்ஜினியர் வந்துட்டான், மெடிக்கல்னா மெடிக்கல்ல வந்தான், வெள்ளக்காரன் பார்த்தான் நான் வெள்ளையா இருக்கேன், இதுக்கு என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சுண்ணம் அடிச்சுக்க முடியும். அப்ப உலகத்தை கீழ வைக்கிறதுக்கு, குறிப்பா ஆப்பிரிக்கர்ல கீழ வைக்கிறதுக்கு அவ வந்து இந்த நிற கொள்கையை ரொம்ப வற்புறுத்தணும், உலகம் முழுக்க வற்புறுத்தணும். என்ன வெள்ளையா இருக்கிறனா ஒஸ்தி, கருப்பா இருந்தா மட்டும்னு இந்தியாலையும் பதிஞ்சு போச்சு மனசுல. முதல்ல அந்த காம்ப்ளெக்ஸ் இருந்து வெளியே வரணும், ஒரு பர்சனாலிட்டி எனக்கு கம்மியா இருக்கு, நான் கருப்பா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுல ஒரு இம்மி கூட இருக்கூடாது. பெரிய சாமி கூட கருப்பா தான் இருக்காது, பெரிய சாமி ஆயில்லையா? எண்ணம் தானுங்களே, நாம நம்முடைய மனசை வளர்த்துக்கிட்டே போற போது உலக நம்ம காலங்களில் தானா வரப்போகுது. நான் மனசே மந்திரசாவில் நம்பிக்கை என்பது ஒரு செடி, அந்த நம்பிக்கை என்கிற செடியை சந்தேகம் என்ற ஆடுகள் மேய்வதற்கு பார்த்துக்கொண்டே இருக்கும். நம்பிக்கை என்பது ஒரு செடி, அதை சந்தேகம் என்ற ஆடுகள் மேய்வதற்கு பார்த்துக்கொண்டே இருக்கும். நாம் ஜாக்கிரதையை அதை வளர்த்துட்டோம்னா நாளைக்கு அந்த ஆடுகள் அதன் நிழலில் ஒதுங்கும். இப்ப நம்ம முன்னுக்கு வரதுக்கு வெளியில புறப்படுற போது பத்து பேர் சொல்லுவோம், இவர் வந்து பெரிய ஆளா போறவா,
இவரு பெரிய ஆளா, இவர் கூட எல்லாம் கட்சி தாரலாம், நடக்கிற கதையா இது, ஏதோ மாசம் 50 ரூபா கட்சிக்கிட்டு இருந்த கம்முன்னு அதுலயே இருக்கிறத விட்டுட்டு இவர் எல்லாத்துக்கும் இந்த வேலையெல்லாம் கூடு காசப்பட்டு மீச விட்ட கதையா, பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்ட கதையா, எது இதெல்லாம் ஆடுகள், இவையெல்லாம் ஆடுகள். உங்கள் நம்பிக்கை விருட்சம், நீங்கள் வளர்ந்து விட்டால் நாளை அந்த ஆடுகள் அந்த நிழலில் வந்து ஒதுங்கும். ஆனா நீங்க அலோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க வளர்ற போதே அந்த ஆடுகள் இந்த நம்பிக்கையை தின்றுவிடும். எனவே ஆடுகளை நம்பிக்கையை தின்னுவதற்கு அனுமதிக்காதீர்கள். விருட்சமாக வேகமாக வளருங்கள், ஆடுகளை நிழலில் ஒதுங்க விடுங்கள். எனவே நம்பிக்கைதான் வாழ்க்கையை ஊட்டிக்கொண்டே போகிறது. மேலே வளர வேண்டும், வளர வேண்டும். அது எத்தனையோ நம்முடைய காம்ப்ளெக்ஸ் எதிர்த்தரப்புல வரத்தா செய்யும், ஜெயிச்சு மேல போகணும். முதல்ல சொன்னேன், கருப்பா இருந்தா இந்தியர்கள் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் நினைக்கிறாங்க, நம்ம கருப்பா பண்ணுமே அப்படின்னு வெளியில வரணும். இப்போ நீங்க டிவி விளம்பரத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எப்படின்னா கருப்பா இருக்கிறவங்க வந்து லவ் பண்ண கூட மாட்டாங்களா, கருப்பா இருந்தாலும் லவ் பண்ணது கிடையாது. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல, அப்புறம் என்ன ஆறு பார்க்க மாட்டாங்களா, இன்டர்வியூ போனா வேலை கிடைக்காதான், அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காதா, இதெல்லாம் டிவி விளம்பரத்துல காட்டிக்கிட்டே கருப்பா இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லி. எங்க ஊர்ல கூட ஒரு அம்மா கருப்பா இருக்குது, அது என்ன பண்ணிச்சு, நம்ம ரொம்ப சிவப்பாகணும்னு ஆசைப்பட்டு எதாவது அப்ளை பண்ணி பார்த்தது, புருஷன் சொத்து தான் கரைஞ்சது. எதுக்கு சொல்ல வர, கருப்பா இருக்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, நீங்க இந்தியாவை பொறுத்த அளவு எடுத்துக்கிட்டா இந்தியாவுடைய நேஷனல் ஹீரோ யாரு, ராமன் கிருஷ்ணன், இந்தியாவுடைய நேஷனல் ஹீரோ. அவங்க ரிலிஜியஸ் பர்சனாலிட்டியா பார்க்க கூடாது, இந்தியா முழுக்க பாப்புலர் ஆன அட் த டைம் இந்தியா முழுக்க தெரிஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ராமனும் கிருஷ்ணனும் இந்தியாவுடைய நேஷனல் ஹீரோ. பெரிய ஆச்சரியம், ரெண்டு பேருமே கருப்பு, ரெண்டு பேருமே கருப்பு. இன்னொன்னு பாருங்க, இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற அந்த கிரானைட் கல் இருக்கு இல்லையா, அதுல ஒயிட் கல்லை விட ஜெட் பிளாக் அந்த கல்லுக்கு தான் மார்க்கெட் ரேட் ஜாஸ்தி, அந்த பிளாக் அதுக்கு தான் அதிகமான ஸ்கொயர் ஃபுட் ரேட் கொடுக்குறாங்க. அப்ப கல்லுல கருப்பா இருக்கிறது தான் மார்க்கெட் ரேட். நீங்க ஹீரோல பாத்தீங்கன்னா ராமனும் கிருஷ்ணனும் கருப்பு, இவ்வளவு என்னத்துக்க, இந்தியால ஒயிட் மணியை விட பிளாக் மணி தான் பவர்ஃபுல்ல. அப்ப இவ்வளவெல்லாம் பிளாக் வேண்டி இருக்குது, நிறம் மட்டும் பிளாக்கா இருந்தா என்ன யோசிக்கணும். அல்ல, முதல்ல என்னன்னா நம்முடைய தோற்றத்தை பற்றிய தாழ்வு மனப்பான்மையில் இருந்து எல்லா வகையிலும் வழியில் வரவாடு. நமக்கு தோற்றம் இப்படி இல்லையே, அப்படி இல்லையே, அதை முதல்ல நினைக்க கூடாது. நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க சினிமாவில் இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கமல்ஹாசன் நல்ல பர்சனாலிட்டியானவர், நல்ல கலரா இருக்கிறாரு, ஒரு நல்ல நடிகர், பாடக்கூடியவர், ஆடக்கூடியவர், எல்லா திறமையும் உடையவர் கமல்ஹாசன். அவர் வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல், லைஃப்ல சக்சஸ்ஸான்னு எனக்கு தெரியாது, அது அவருடைய பர்சனல் விஷயம். ஆனா சினிமால ரொம்ப சக்சஸ்ஃபுல் கமல்ஹாசன். ஆனா அவருக்குரிய எந்த பர்சனாலிட்டியாவது செந்திலுக்கு உண்ட, ஏதாவது கமல்ஹாசனுடைய பர்சனாலிட்டி ஏதாவது செந்திலுக்கு உண்டா, எதெல்லாம் இருக்கப்படாத எல்லாம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன இருக்கப்படாதுன்னு உலகத்துல சொல்வாங்க, எல்லாம் என்ன செந்தில் கரெக்டா இருக்கு. இப்ப செந்தில் மனசுக்குள்ள நினைச்சிருந்தான் வச்சுங்க, என்னன்னா நான் கமலஹாசன் மாதிரி சிவப்பா பிறந்திருந்தா ஹீரோவா இருப்பேன், கமலஹாசன் மாதிரி ஹைட்டா இருந்தா நான் ஹீரோவா இருப்பேன், நான் கமலஹாசன் மாதிரி பிறந்திருந்தா இப்படிலாம் பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்ப ஒரு ஹீரோவுக்கு வேண்டிய லட்சணங்கள் ஏதாவது இருக்கானா, இல்ல. அதை விட என்னன்னா என்னென்ன இருக்கக்கூடாது, குட்டையா இருக்கக்கூடாதுமா, குரல் சரியா இருக்கக்கூடாது, குரலுக்கு ஒழுங்கா இருக்கணும், தோற்றம் நல்லா இருக்கணும், எதுவும் இருக்காம இல்ல. ஆனா ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா, என்னன்னா கமலுக்கு செந்தில் என்ன குறைஞ்சு போயிட்டாரு, கமலும் ஒரு வீடு வச்சிருக்காரு, செந்தில் ஒரு வீடு வச்சிருக்காரு, கமலும் ஒரு வேலை சாப்பிடறாரு, செந்தில் ஒரு வேலை சாப்பிடறாரு, கமல் இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு, செந்தில் இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு, கமல் பேர் சொன்னாலும் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும், செந்தில் பேர் சொன்னாலும் எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுக்க தெரியும். வாழ்க்கையில ஒரு குறை கம்பேர் பண்ணா உண்டா, இல்லையே. அப்ப என்னன்னா செந்திலுக்கு எதையெல்லாம் குறை குறை குறைன்னு உலகம் சொல்லுச்சோ, எதையெல்லாம் குறைன்னு சொல்லுச்சோ, அவரோட கெட்டிக்கார் என்னன்னா எவற்றை குறை என்று உலகம் சொன்னதோ அவைதான் ஒரு நகைச்சுவை நடிகனுடைய மூலதனங்கள் என்று கண்டுபிடித்ததால் அவர் வெற்றியின் உச்சிக்கு போயிட்டார். நமக்கு என்னென்ன இல்லன்னு சொல்லி புலம்புனா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி மேல வரலாம்னு யோசிக்கிறோமோ கண்டிப்பா மேல வரலாம். அதுக்கு என்ன வேணும்னா அறிவை பயன்படுத்தணும், நம்பிக்கையை பயன்படுத்தணும், வாழ்க்கைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தணும். எங்கிட்ட இது இல்ல, எங்கிட்ட இது இல்ல இல்லன்னு அவர்த்தப்பட்டு இருக்க வேண்டியதுன்னு நமக்கு எல்லாமே ஒழுங்கா அமையும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு கணவன் நல்லா அமைஞ்சா மனைவி அமையாது, மனைவி அமைஞ்சா கணவன் அமையாது, ரெண்டு சரியா அமைஞ்சு பிள்ளைங்க சரியா அமையாம போன குடும்பம் எத்தனை இருக்கு. என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, சார் என் ஒய்ஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருந்தோம், நான் எவ்வளவோ முன்னுக்கு வந்திருப்பேன் சார். இவர் தோத்து போனதுக்கு அந்த அம்மா காரணமா, அவர் சொல்றாரு என் ஒய்ஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருந்தா. நான் சொன்னேன், டே அவ இன்டெலிஜென்டா இருந்தா உன்னை டைவர்ஸ் பண்ணிருப்பாரா, அவ முட்டாளா இருக்கிறதா இருந்தா உங்கூட உட்கார்ந்துருக்க. இவனுக்கு புரியுதா, இவன் சொல்றான் என் ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் இன்டெலிஜென்டா இருந்திருந்தோம் அப்படிங்கிறான். சரி, அந்த அம்மா என்ன சொல்றாரு, அதை விட பெரிய பேசிட்டு என்ன சொல்றது, கல்யாணம் ஆகி 40 வருஷம் கழிச்சு ஒரு நாள் பேசும்போது சொல்றது, என்ன மதுரையில கேட்டாங்க, என்ன திருச்சியில கேட்டாங்க, என்ன கும்பகோணத்துல கேட்டாங்க,
ஆனா எங்க அப்பா கொண்டாந்து மெட்ராஸ்ல தள்ளிட்டாங்க. மதுரையில கேட்டாங்க ரைட்டு, கும்பகோணத்துல கேட்டாங்க ரைட்டு, திருச்சியில கேட்டாங்க ரைட்டு, ஏன் யாரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அப்பதான் தப்பிச்சுட்டான். தப்பிச்சவன் எல்லாம் பாராட்டிட்டு எவன் சிக்கனானோ அவனை போட்டு இந்த மாதிரி வருத்த இருக்கலாமா? இது நியாயமா? இது தப்பிச்சவனை போய் கொண்டாடிக்கிட்டு சிக்கனவனை போட்டு திட்டிக்கிட்டு இருந்தா? திருச்சியில கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க, வந்து கன்ஃபார்ம் பண்ணல. அப்ப யார் கன்ஃபார்ம் பண்ணினானோ அவனை வாழ்க்கை முழுக்க நன்றியா நினைக்கணுமா இல்லையா? எதுக்கு சொல்ல வர, என்ன கையில அமைந்திருக்கிறதோ அதை பற்றி கொண்டு மேல போகணும். பாருங்க, சைக்காலஜியில கற்றுக் கொடுக்குறான், நீங்க மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசா நினைச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. நான் அந்த இழந்துட்டேனே, அதை இழந்துட்டேனே, அதை இழந்துட்டேனே அப்படின்னா திருப்தியா இருக்கவே முடியாது. கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு எவ்ரி 2 மினிட்ஸ் பஸ் இருக்குங்க. இப்படி ஒரு பஸ் போகும், அடுத்த ஒரு பஸ் போகும், அடுத்த ஒரு பஸ் போகும். சில பேர் ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பான், அதை புடிச்சுக்கலாமா, இதை புடிச்சுக்கலாமா, இதை புடிச்சுக்கலாமா, அதை புடிச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு 2 மினிட்ஸ் டிஃபரன்ஸ்ல பஸ் போக போகுது. ஆனா அதுல உட்காந்துருக்கலாமோ, இதுல உட்காந்துருக்கலாமோ, அந்த ரூட்ல போயிருக்கலாமா, இந்த ரூட்ல போயிருக்கலாமோ, ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். நாம ஒரு பாதை எடுத்துக்கிட்டோம், தேர்ந்தெடுத்துட்டோம், அதுல மேக்சிமம் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போக முடியும், அதை நோக்கி போய் பயணத்தை அமைப்பதற்கு ஒரு திட்டமிடுதல், விடாமுயற்சியோடு இருத்தல், எது கைவசம் கிடைத்திருக்கிறதோ அதை பற்றி கொண்டு மேலே வருதல், அதை எவ்வளவுக்கு எவ்வளவு வெற்றிகரமாக ஆக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெற்றிகரமாக ஆக்குதல், அதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். இன்னும் கூட நீங்க ஒருபடி மேல சொல்றேன், என்னன்னா முதல் விஷயம், நீங்க அப்படி தொடங்குற போது நிறைய இடையூறுகள், தடங்கல்கள், தோல்விகள். இங்க அறிவிக்கிறவர் கூட சொன்னார், அவருடைய வாழ்க்கையில தோல்வி வந்தது, இவருடைய வாழ்க்கையில தோல்வி வந்தது அப்படின்னு. தோல்வி வராதவங்க வாழ்க்கையே கிடையாது உலகத்துல. யாருடைய வாழ்க்கையின் ஆரம்பத்துல ஒரு தோல்வி இருக்கத்தான் செய்யும், பலவேறு வகையான தோல்வி இருக்கத்தான் செய்யும். ஆனா என்னன்னா அந்த மாதிரி சேலஞ்சஸ் பாக்குற போது சந்தோஷப்பட பழகணும். ஏன்னா எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு சவாலும் உங்கள் அறிவை நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பங்கள். நமக்கு வருகிற ஒவ்வொரு சவாலும் நம்முடைய அறிவை நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பங்கள். பயன்படுத்தணும். அடிக்கடி சொல்றது, நமக்கு ஒரு தடை வருது, இல்ல ஒரு தோல்வி வருது, ஏதாவது ஒண்ணு ஏற்படுதுன்னு வச்சுங்க, அப்படியே நம்ம பணிஞ்சு போயிட்டோம் அதுக்கு அப்படின்னா வாழ்க்கையில மீண்டும் வெளியில வர முடியாது. ரைட், நான் யாருங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, அதோட நான் போராடி பாக்குறேன். அந்த எண்ணத்தோடு அதை எதிர்த்து போராடினால் கண்டிப்பாக ஒரு எல்லையற்ற ஒரு வெற்றியை போய் வாழ்க்கையில சந்திக்க முடியும். அதனால ஒவ்வொரு ப்ராப்ளம் வருகிற போது சோர்ந்து போகக்கூடாது. எவ்ரி ப்ராப்ளம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு? டு ப்ரூவ் யுவர் செல்ஃப், நீங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் என்பதை உணர வேண்டும். நம்மளுடைய ஒரிஜினல் தாட்டுக்கே வரே நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. சொன்ன பாருங்க, முதல்ல பர்சனாலிட்டிங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ். அப்புறம் நீங்க யூத் பழகி பாத்தீங்கன்னா என்னன்னா இங்கிலீஷ் பேச வரலன்னு ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்னன்னா நான் பேசினா இங்கிலீஷ் சரியா வரல அப்படி. தமிழே பல பேருக்கு வரல, கவலைப்படுறானா என்ன? அவன் டிவியில அனௌன்சராவே இருக்கானே, கவலைப்பட்டானா என்ன? இல்ல இல்ல, உங்களுக்கு இங்கிலீஷ் வரல என்ன? அது பெரிய விஷயமா? அது இதுவும் இங்கிலீஷ்காரன் போட்ட ஒரு கொடுமையான ஒரு விஷ விதை தான் இங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் வரல அப்படின்னா ஒரு பெரிய தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி. அவசியம் இல்ல, வரணும்னு அவசியம் இல்ல. அவனுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் இன்னொருத்தனுக்கு, அது கூடுமானதுக்கு ஒழுங்கா கம்யூனிகேட் பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் வந்தா பரவாயில்ல. நான் இன்னொன்னு கூட சொல்றேன், உனக்கு தப்பா வந்தாலும் பேசுங்க. உனக்கு சப்போஸ் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வருதா, தப்பா வருதா, ஈஸுக்கு வாசு வருதா, வாசுக்கு ஈஸு வருதா, வந்துட்டு போகுது. ஏன் இங்கிலீஷ்காரன் நமக்கு பண்ண கொடுமையை விடவா அது ஜாஸ்தியா இருந்த போது அதை விட கம்மி தானே? இங்கிலீஷ்காரன் நமக்கு எவ்வளவோ கொடுமை பண்ணா இங்கிலீஷுக்கு நம்மளால முடிஞ்சது ஈஸா வாச ஆகணும், வாச ஈஸா ஆகணும், அவ்வளவுதானே? எங்க நிகழ்காலத்தை இறந்த காலம் ஆக்கலாமா? நம்முடைய இறந்த காலத்தை நிகழ்காலமாகவும் நிகழ்காலத்தை இறந்த காலமாகவும் ஆக்கி ஆங்கிலேயருக்கு நாம் அளிக்கிற பரிசு என்ன தப்பா போச்சு? நான் வேடிக்கை சொல்லல, நம்பிக்கைதான் வாழ்க்கை. மதுரையினுடைய கோயில்ல, மீனாட்சி அம்மன் கோயில்ல தக்கால் அரங்காவதா இருந்தவர் வி என் சிதம்பரம் அப்படின்னு ஒருத்தர், வி என் சிடி மீனாட்சி மைந்தன் பேர், வெரி போல்டு மேன். அவர் தக்காரா இருக்கிற போது ஜெயில்சிங், இந்தியாவுடைய பிரசிடண்டா இருந்த ஜெயில்சிங் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு விசிட் வராது. அவர் கோயிலுக்கு வரும்போது அந்த கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன சொன்னார், அவருக்கு நீங்க பிரசிடண்டோட பேசக்கூடாது. இவர் கேட்டாரு, ஏன் பேசுறீங்க? பேசக்கூடாதுனா பேசக்கூடாது, பிரசிடண்ட் ஒரு வார்த்தோட பேசக்கூடாது அப்படின்னு. சரி அப்படின்ட்டா ஜெயில்சிங் வந்து இறங்கினாரு. இவர் ரிசீவ் பண்றாரு, கோயில் முழுக்க சுத்தி காட்டுறாரு. கலெக்டர் சொன்னது அவர் ஒன்னும் கேட்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, ஜெயில்சிங் சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. எல்லாம் முடிஞ்சு சுத்தி கித்தி வந்து கார்ல ஏறிட்டாங்க, ஜெயில்சிங் அனுப்பிச்சு வச்சார். அந்த ஜெயில்சிங் புறத்தோட கலெக்டர் வந்து இவர் கையை பிடிச்சி சொன்னாரு, ஐம் வெரி சாரி, நான் ஏன் உங்களை பேச வேண்டாம்னு சொன்னேன்னா உங்களை குறைக்கிறதுக்கா இல்ல, நம்ம பிரசிடென்ட்டுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஜெயில்சிங்க்கு இங்கிலீஷ் வராது, ஹிந்தி மட்டும்தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. நான் கலெக்டர், நான் முதல்ல சொல்ல முடியுமா பிரசிடண்ட்க்கு இங்கிலீஷ் வராது, நீங்க பேசுறது வந்தா இங்கிலீஷ் தான் அதை பேசுவீங்க, அது அவருக்கு புரியாது, பெரிய பிரச்சனையா போயிடும். இதுக்காக முதல்ல அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் வந்து நீங்க பேசாதீங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு இந்தி தெரியுமா? பிரசிடண்டோட பேசிக்கிட்டே வந்தீங்களே சொன்னாரு, எனக்கு இந்தி தெரியாது. நீங்க பிரசிடண்ட்க்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கும் தெரியாது.
எதுல பேசுனீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் பேசினேன், அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அவர் பேசினாரு, ஒரு வழியா சுத்திட்டு வந்துட்டோம். அதுதான் கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நான் பேசினேன், அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அவர் பேசினாரு, என்னால முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு புரிய வச்சு அவர் சொன்ன நான் புரிஞ்சுக்கிட்டே பாருங்க. அவர் வந்து அந்த கோயில் அரங்காவல குழு தலைவரா இருந்தார். தலைமை பதவியின் முதல் தகுதி என்ன தெரியுமா? அளவு கடந்த தன்னம்பிக்கை தான் தலைமை பதவியின் முதல் தகுதி. காமராஜ் கூட இங்கிலீஷ் வராது, நேருவே கண்ணில் வரல விட்டாடி இருக்காரு. காமராஜுக்கு இங்கிலீஷ் வராதுங்க, அவருக்கு வந்து ஃபாஸ்டா ஃப்ளூயண்டா வராது காமராஜுக்கு. ஆனா என்னன்னா, காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடக்கும், நேரு 1000 பேசுவார், ஒரு மணி நேரம் அவர் பாட்டுக்கு பிளந்து கட்டுவார் இங்கிலீஷ்ல. காமராஜர் எந்திரிப்பார், ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, டி கே கிருஷ்ணமேனன் இங்க இருந்த போது அவரை வந்து ஃபாரின் மினிஸ்டர்ல இருந்து மாத்தணும், வெளிநாட்டு அமைச்சர்ல இருந்து மாத்தணும்னு காமராஜ் முடிவு பண்ணிட்டாரு. ஜவஹர்லால் நேரு ஒத்துக்க தயாரா இல்ல, 1.5 மணி நேரம் இங்கிலீஷ்ல பேசினார் ஜவஹர்லால் நேரு. ஆரேஷன் ரொம்ப கெட்டிக்காரு, 1.5 மணி நேரம் இங்கிலீஷ்ல பேசினார். காமராஜ் ஏஞ்சார், நோ கிருஷ்ணமேனன் மஸ்ட் கோ. நேரு 1 மணி நேரம் ரிப்ளை கொடுத்தாரு, உடனே அதுக்காக கவுண்டர் பண்றதுக்காக 1 hour ரிப்ளை கொடுத்தாரு நேரு. 1 hour பேசின உடனே கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியே மைண்ட் மாறுற மாதிரி இருந்தது. காமராஜ் ஏஞ்சார், நோ கிருஷ்ணமேனன் மஸ்ட் கோ. கிருஷ்ணமேனன் ஹாஸ் கான். நேருவோட இங்கிலீஷ் எடுபடல, காமராஜுடைய கன்விக்ஷன் எடுபட்டது. அதனால இங்கிலீஷை விட கன்விக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன உறுதிதான் முக்கியமே ஒழிய மொழி புலமை என்பது முக்கியம் அல்ல. நீங்க எதை எடுத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்தா யூ கேன் வின். லாங்குவேஜ் இருந்தா பிளஸ் பாயிண்ட், இல்லையா இருக்கா தயக்கப்படக்கூடாது. நம்மால ஒரு கொள்கை எடுத்தாச்சு, ஒரு முடிவை எடுத்தாச்சு அப்படின்னா அதை பவர்ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ண பழகணும். லாங்குவேஜ் இஸ் நாட் அட் ஆல் எ பேரியர். மொழி என்பது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, அந்த உணர்வு தான் மிக முக்கியம். அதற்கு தன்னம்பிக்கை தேவை, தெளிவு தேவை. அப்ப எந்த விதமான காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் அந்த காம்ப்ளெக்ஸ தாண்டி மேல போறதுக்கு பழகணும். நீங்க புதிய புதிய அறிமுகங்களை ஏற்க வேண்டியவர்கள். ஏன்னா தெரிஞ்சவங்க நம்பி இந்த பிசினஸ் நீங்க பண்ண முடியாது. 10 பேர் புதுசா பழக பழக பழகதான் உங்களுக்கு இந்த உங்களுடைய இந்த டோட்டல் பிசினஸ் டெவலப் பண்ணிட்டு மேல போக முடியும். அதுக்கு என்ன வேணும்னா, இன்ஹிபிஷன் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் அவர்களோட அன்பா பேசுகிற, நல்ல கடகலப்பா பழகக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்த்துக் கொள்ளவாள். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். சுவாமி ராம் தீர்த் அப்படிங்கிறவர் இந்தியாவில இருந்து அவர் வந்து லண்டன் போறார். சுவாமி ராம தீர்த்தர்னு அவர் லண்டனுக்கு போற போது கப்பல்ல மேல் தளத்துல உலாரிட்டு இருக்கிறார். லண்டனுக்கு போக போது இப்ப கப்பல் ரீச் ஆக போது இறங்கணும். அந்த சந்தர்ப்பத்துல மேல் தளத்துல உலாரிட்டு இருக்கிற போது ஒரு இங்கிலீஷ்கார ஐரோப்பியன் அவன் இங்கிருந்து வந்து, சுவாமிஜி யூ ஆர் கமிங் ஃப்ரம் இந்தியா, வேர் ஆர் யூ கோயிங் டு லண்டன், லண்டன் வேர் ஆர் யூ கோயிங் டு ஸ்டே, நீ எங்க தங்க போற அப்படிலாம் பேச ஆரம்பிச்சான். நாட் எட் டிசைடட் அப்படின்னு என்ன என்ன முடிவு பண்ணலையா அப்படின்னா, இல்ல எனக்கு லண்டன்ல ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் சார், நாங்கதான் அவர் வீட்டுக்கு தான் போனோம் அப்படின்னு. அவருடைய அட்ரஸ் வச்சிருக்கியா சாமி அப்படின்னா, லண்டன்ல போறதுக்கு இல்ல நான் அட்ரஸ் வச்சிருக்கல அப்படின்னு. அட்ரஸ் இல்லையா, லண்டன்ல அட்ரஸ் இல்லாம எப்படி கண்டுபிடிப்பேன்? சரி அவன் பேர் என்ன, அதுவாது உனக்கு தெரியுமா? லண்டன்ல போய் எப்படி கண்டுபிடிப்பாரு? எனக்கு பேரும் தெரியாது அட்ரஸும் தெரியாது, ஆனா நான் அவர் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னா. என்ன உளறியா, லண்டன்ல பேரு இல்லாம அட்ரஸ் இல்லாம எப்படி போக முடியும்? அந்த ஃப்ரெண்டு யாருன்னா, நீதான். அவன் அப்படியே சுருண்டுட்டான், ஆ ஃப்ரெண்டா, இப்பதான் அவங்க பேச ஆரம்பிச்சேன். ராமதீர்த்த திருப்பி கேட்டார், நீயும் மனுஷன் நானும் மனுஷன், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு இதை விட வேற என்ன குவாலிபிகேஷன் வேணும்னு. நீயும் மனுஷன் நானும் மனுஷன், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ரெண்டு மனுஷன் தவிர வேற என்ன குவாலிபிகேஷன் வேணும்னு கேட்டான் பாருங்க. அவன் சுருண்டு போயிட்டான். 3 மாசம் ராமதீர்த்தர் அவன் வீட்டுல ஓசியில தங்கி சாப்பிட்டு போறாங்க. இப்ப நீங்க யோசிக்கிறீங்க, ஏன் ஒரு சாமியார் கதையை நீ சொல்ற? நாங்களாம் சேல்ஸ்மேன் ஆச்சு, நாங்களாம் சேல்ஸ் ப்ரமோட் பண்றவங்க, எங்களை போய் சாமியார் கதை சொல்றீங்க? ஒண்ணு மறந்துடாதீங்க, விற்பதற்கு எதுவும் இல்லாத சாமியார்களுக்கே இவ்வளவு சேல்ஸ்மேன்ஷிப் இருக்கும் என்றால், விற்பதற்கு நிறைய வைத்திருக்கிற நீங்கள் எப்படி இருக்க? அவங்க கையில விற்பதற்கு என்ன இருக்கு? விற்க முடியாத கடவுள் மட்டுமே கையில இருக்கு. ஆனா எவ்வளவு சேல்ஸ்மேன் இருக்காங்க பாருங்க. நீங்க இன்னொன்னு பார்த்தா தெரியும், சாமியார்கிட்ட கத்துக்க வேண்டிய டெக்னிக் நிறைய இருக்கு. எந்த லாங்குவேஜ் காரணம் வராமோ அந்த லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஒரு 4-5 வார்த்தை தான் தெரியும், ஆனா அந்தந்த மொழிக்காரனை பார்த்த உடனே அந்தந்த மொழியில பேசணும் அப்படிங்கிற விற்பனை யுக்தி சன்னியாசிகளுக்கு கூட தெரியும். அப்ப நாம பழகணும், அவங்கள பார்த்தா அந்த மொழியில பேசணும், அவங்களுக்கு இனிமையான விஷயங்களை பேசணும். அப்பதான் ஒத்த நம்மோடு ஓ இவர் நமக்கு வேண்டியவர் அப்படிங்கிற எண்ணமே வர முடியும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கல்கத்தா போனார், அந்த ஃபேக்டரியில நிறைய மாற்றி அமைக்கிறதுக்காக போறாரு. அந்த ஃபேக்டரியில கல்கத்தால மாற்றி அமைக்கிற போது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட்ல தான் அனுப்பிச்சிருக்காங்க. அவர் வந்து பெரிய மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் நிபுணர், அதுக்காக அந்த ஃபேக்டரியில போய் சில மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு.
இவர் போய் இறங்குறாரு, உங்களுக்கு தெரியும் கல்கத்தால ட்ரேட் யூனியன் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு. அங்க இருக்கிற அந்த ஃபேக்டரி மேனேஜர் சொல்றாரு, இங்க இருக்க ட்ரேட் யூனியன் லீடர் ரொம்ப பவர்ஃபுல், நீங்க முதல்ல அவரை கன்வின்ஸ் பண்ணணும், அவர் உங்களோட ஒத்து போனாதான் ஏதாவது பண்ண முடியும், ஆனா நீங்க அவரை எப்படியா சரி கட்டுங்க அப்படிங்கிறார். இல்லாட்டி நீங்க உள்ளே நுழைய முடியாது ஃபேக்டரிக்குள்ளேயே அப்படின்னா. இவர் என்ன பண்ண முடியும், ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு காரியம் பண்ணார். என்னன்னா, நேரா போனாரு, அந்த ட்ரேட் யூனியன் லீடர் அறிமுகப்படுத்தின கைய குலுக்கிட்டு பளிச்சுன்னு ஒரு பரிசு கொடுத்தார். என்னன்னு அவன் திறந்து பார்த்தா, ரவீந்திரநாத் தாகூருடைய படம், இவரே வரைஞ்சது. உங்களுக்கு தெரியும், ஒரு பெங்காலி ரொம்ப அதீதமான மரியாதை வைத்திருப்பது தன்னுடைய மொழியின் மீதும் தன்னுடைய கவிஞன் மீதும், ரவீந்திரநாத் தாகூர் மீதும். அதை கொடுத்த உடனே அவன், ஓ அவர் தாகூர், அவர் தாகூர், ஓ எங்க தாகூரா, எங்க தாகூரா, இவர் என்னென்ன நினைச்சாரோ எல்லாத்தையும் ஃபேக்டரியில பண்ணிட்டு வருவார். சிம்பிள் தாகூர் படம் ஒண்ணுதான். நீங்க, நான் மலேசியா கொழும்பு போயிருந்தேன், மலேசியால இருந்து ஒரு எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் எப்படி தன்னுடைய ப்ரொமோஷன் டெவலப் பண்ணி ஒரு சின்ன விஷயம் சொன்னார், ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, பத்திரிகை பாத்துக்கிட்டே இருக்கிறார், அந்த பத்திரிகையில கொஞ்சம் வித்தியாசமான மனிதர்கள் சில காரியம் பண்ணுவாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்தி அவங்களை போய் அவர் நட்பு வைத்துக் கொள்கிறார். ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி பாருங்க, அவர் என்ன பண்ணிருக்கிறார், ஒருத்தர் பத்திரிகை பாத்துக்கிட்டே வராரு, அதுல அவருடைய வீட்டு நாய் பப்பின்னு பேரு, அந்த நாய் செத்து போயிருக்கு, அதுக்கு ஆத்ம பூஜையாம், நாய்க்கு ஆத்ம சாந்தி பூஜை. நம்ம அப்பா செத்தாலே பண்ண மாட்டேங்கிற, அது நாய் செத்ததுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அந்த நாய்க்கு ஆத்ம சாந்தி பூஜை. அன்று எல்லோரும் வந்திருந்து உணவருந்தி ஆத்மா நாயினுடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு பத்திரிகையில விளம்பரம் போட்டு பத்தி போட்டோவும் போட்டுக்கிறேன். இவர் பார்த்தார். இப்ப நாம என்ன பண்ணுவோம், கிறுக்கு பய நாய்க்கு என்னமோ ஆத்ம பூஜை எல்லாம் பண்றான் பாரு அப்படின்னு சர்காஸ்டிக்கா கமெண்ட் டெஸ்ட் போயிடுவோம். அவங்க கெட்டிக்காரன் பாருங்க, என்னன்னா பெரிய பொக்கையை பிரசன்ட் பண்ண வீட்டுல கொண்டு போய், எதுக்கு, நாய்க்கு, நாயோட ஆத்ம சாந்திக்கு. அந்த வீட்டுக்காரர் சுருண்டு போயிட்டார். என்னன்னா, நம்ம உறவுக்காரன் பல பேரே கேள்வி பண்ண போது சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் இவ்வளவு பெரிய பொக்கையை கொண்டாந்து கொடுத்துருக்கிறாருன்னு சந்தோஷப்பட்டான். அந்த பொக்கேக்கு பின்னாடி ஒரு 5 லட்சம் ரூபாய் பாலிசி ஒளிஞ்சிருக்குது. நீங்க யாருன்னா, எல்ஐசி இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு, நான் உங்களுக்கு ஏதாவது டூ சம்திங் ஃபார் யூ, நான் பாலிசி எடு. அவர் சொன்னார், நான் யாரும் தானே கழுதி இருந்தானே, எதுக்கு வேணா நான் பொக்கே வைப்பேன், என்ன நம்ம கிட்ட பாலிசி எடுத்தா சொல்றா. இது வந்து எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு விழிப்பா இருக்கணும். எந்த இடத்துக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவர் வித்தியாசமான மனிதர்கள், அந்த வித்தியாசமான மனிதர்களுடைய வித்தியாசமான இயல்புகளை நீங்கள் கூர்ந்து கவனிக்க தொடங்கிவிட்டால் எல்லா இடத்திலும் உங்களுக்குரிய விற்பனை களம் இருக்கிறது. எதிலிருந்து வேண்டுமானாலும் பொன்னையும் மணியையும் குவிப்பதற்குரிய களம் இருக்கிறது. அந்த விழிப்புணர்வு எங்க வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, எங்க வேணாலும் தட்டி வழி எடுக்க தெரியும். அதுக்கு என்ன வேணும், கண்ணு காது எல்லாம் திறந்திருக்கணும், எந்த இடத்துலயும் கண்ணு காது எல்லாம் கூர்மையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். விழிப்பா இருந்தா எதை வேண்டுமானாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இந்த விழிப்புணர்வு இல்லாம நம்ம தூங்கி விழுஞ்சோன்னு வச்சுங்க, ஒரு இடத்துல நம்ம போயிடுவோம். இப்ப நீங்க வந்து ஒரு உற்சாகமா இருக்கிறீங்க, முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதை எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஓட்டப்பந்தயம்னு வர்ணிக்கலாம், ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. நான் அடிக்கடி சொல்ற கருத்து எப்படின்னா, வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம், ஓடிக்கிட்டே இருந்தாலும் வாழ்க்கையில தங்க முடியுமே ஒழிய, இல்லைன்னா பின்னால வரவன் தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். வாழ்க்கையே ஒரு பெரிய ஓட்டப்பந்தயம். இது ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், ரொம்ப நின்னு ஒண்ணெல்லாம் கேட்க முடியாது. நான் இது ரொம்ப ஆழமான ஒரு தியரிய சொன்னேன். இப்போ ஓட்டப்பந்தய மைதானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வேணுமானா ஓடுறதா வேண்டாமா யோசிச்சுக்கலாமே ஒழிய, மைதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கலாமா, மைதானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி வேணா யோசிக்கலாமா ஓடலாமா வேண்டாமா, அது அவசியமா இல்லையானு யோசிக்கலாம். பந்தயம் மைதானத்துக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா இனிமே ஓடுறதா இல்லையான்னு எப்படி யோசிக்க முடியும். நான் சொல்ற தீரி ஆச்சரியமானது என்னன்னா, வாழ்க்கையே ஒரு ஓட்டப்பந்தயம், இங்க ஓடாதவன் எவனும் ஜெயிக்க முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கவன் ஜெயிக்க முடியும். எப்படிடா அப்படின்னா, நான் சயின்ஸ் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், நாம எப்படி உருவான, தாயினுடைய கர்ப்பத்துல எப்படி உருவானோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். என்ன, தந்தையினுடைய உடம்புல இருந்து லட்சக்கணக்கான உயிர் அணுக்கள் தாயின் கர்ப்பத்துல போய் இடம் பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, தந்தை இடத்தினுடைய உடம்புல இருந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ஓடி வந்து தாயினுடைய கர்ப்பப்பைக்குள்ள உட்காரத்துக்கு முயற்சி பண்ணுது. ஆனா என்ன நடக்குது தெரியுங்களா, 100,000 உயிரணுக்களுக்கு அங்க இடம் கிடையாது, ஒரே ஒரு உயிரணு தான் அதுக்குள்ள போய் உட்கார முடியும். தப்பி தவறி ரெண்டோ மூணோ உட்காரலாம், அது காம்ப்ளிகேட்டடா போயிடுது. ஆனா ஒன்னே ஒன்னு சௌரியமா உட்கார்ந்தாதான் குழந்தை முழுமையா சௌரியமா வருது. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, தந்தையுடைய உடம்பில இருந்து தாயினுடைய கர்ப்பத்தை நோக்கி ஓடி வர்ற போது பாக்கி எல்லா உயிரணுக்களையும் தள்ளிட்டு தான் போய் தாயினுடைய கர்ப்பத்துல இடம் பிடிச்சு ஒரு சிசுவாக நாம் உருவாகி இருக்கிறோம். மறந்து விடாதீர்கள், அந்த நேர ஓட்டப்பந்தயத்தில் நாம் ஓடவில்லை என்றால் வேறு ஒருவர் தாயின் கர்ப்பத்தில் இடம் பிடித்திருந்தால் அது நம்முடைய அண்ணனோ அக்காவோ. நாம் இடம் பிடித்து தாயினுடைய கர்ப்பத்துல போய் இடம் பிடித்தோம்.
இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி வந்தோமே, ஏன் ஓடினோம், எதற்காக ஓடினோம் என்று தாயினுடைய தந்தையினுடைய உடம்பில் இருக்கிற போது யோசித்தோமா? இல்லை, நாம் தந்தையின் உடம்பில் இருந்து தாயின் கர்ப்பத்தை நோக்கி ஓடியது உண்மை என்றால், இந்த தாய் பூமியின் கர்ப்பத்திலும் ஒரு இடத்தை பிடிக்காமல் உலகத்தை விட்டு போகக்கூடாது. ஒரு வெற்றியை, ஒரு சாதனையை, ஒரு நிறைவை நிகழ்த்தி விட்டு உலகத்தில் இருந்து விடைபெற வேண்டும். அன்றைக்கு ஏன் ஓடினோம் என்று யோசித்தோமா? ஓடினோம், வெற்றி பெற வேண்டும், இடம் பிடிக்க வேண்டும் என்று பிடித்து விட்டோம். அப்படி வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த தாய் பூமியிலும் ஒரு உன்னதமான இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஏறு, சிகரத்தில் ஏறு. மனிதன் மேலே மேலே உயர்வதற்கு கடமை உடையவர். நீங்க பாராட்டினீர்கள், கொஞ்சம் அந்த பணிகளை செய்தவர், அதற்கேற்ற மேலே போகிறவர், சில்வர் கோல்டு அந்த மேலே போகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாராட்டினீர்கள். பிலோசாபிக்கலா யோசிச்சா என்னத்துக்கு ஓசுறது, எனக்கு மேல போறது அப்படின்னு நான் ஒரு முறை பேசுற போது சொன்னேன், மனிதன் பீக் என்று சொல்லப்படுகிற சிகரத்தை எப்படியாவது காலால மிதிக்கணும், அதுக்கு மேல ஏறி நிக்கணும் அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன் ஒரு கூட்டத்துல. அப்போ ஒருத்தர் ரொம்ப பிலோசாபிக்கலா இருந்துச்சார், நீ எல்லாத்துக்கு மேல ஏறதுதான், அப்படி போய் சிகரத்துல ஏறி நின்னா கூட இறங்கித்தானே ஆகணும், நம்ம என்ன அங்கேயே குழம்பு கொதிக்க விட்டு சாப்பிட முடியுமா? ஏன்னா கொடியை நட்டு விட்டு கீழே இறங்கி வர வேண்டியதுதானே, இதுக்கு என்னத்துக்கு மூச்சு முடிக்க முடிக்க ஏறுவானு, அப்புறம் திரும்ப என்ன இறங்குவானு, வேண்டாத வேலை தானே. அவர் சொல்றாரு, எனக்கு பிலாசபிக்கிறா, எனக்கு பிலாசபியும் தெரியும், ரிலிஜனும் தெரியும், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் தெரியும், அதனுடைய எல்லாம் என்னங்கிறதும் தெரியும். மன்னிக்கணும், அவர் என்கிட்ட கதை குத்துறாரு, என்ன ஏறினாலும் இறங்க வேண்டியதானே, அப்புறம் என்னத்துக்கு ஏறுறதுதான். நான் சொன்னேன், ஒரு நிமிஷம், சிகரத்துல ஏறினாலும் ஒரு உச்சிக்கு மேல அப்புறம் இறங்க வேண்டியது, அந்த பக்கம் நீ சொல்றதான் கரெக்டு, ஆனா ஒன்ன மறந்துடாத, இந்த உலகத்தை நாம கீழே இருந்துதான் பாத்துருக்கோம், ஒரு தடவையாவது மேலேந்து கீழே உலகம் எப்படி இருக்குன்னு பாக்கணும். எப்பவுமே கீழே இருந்தே இப்படியே பாத்துக்கிட்டே போய் சேர்றதா என்ன? மேலேந்து இது எப்படி இருக்கு, கீழே பாக்கணும் இல்ல, அதுக்காவது ஒரு கண சிகரத்திலேயே நிக்க வேண்டாமா? சிகரங்களை காலில் மிதிக்காமல் மனிதன் சாகக்கூடாது, சிகரங்களை காலில் மிதிக்காமல் மனிதன் ஒருபோதும் பூமியை விட்டு போகக்கூடாது. இத நான் சொல்லலீங்க, எனக்கு என்ன ஆச்சரியம்னா, என்னுடைய நாட்டினுடைய பிலாசபர், உன்னதமான பிலாசபர் திருவள்ளுவர் சொல்றார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிழமை எழுதி தொலைச்சுட்டா, அந்த கிழமை எழுதாத விஷயமே கிடையாது, பயங்கரமான கிழமை, எல்லாத்தையும் எழுதி தொலைச்சுட்டா. எப்படி எழுதி வச்சிருக்கான் பாருங்க, ரொம்ப பிலோசாபிக்கலான விஷயத்தை அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறான். நான் ஒரு இமேஜினரி ஸ்டோரி அதை சொல்றது, ஒரு பள்ளிக்கூடத்து ஒரு இலக்கிய விழா, அந்த இலக்கிய விழால திருவள்ளுவர் போனாரு. அவர் அங்க போனான்னு கேக்குறீங்களா? அவருக்கு போதாத நேரம் இல்ல, பசங்களுக்கு போதாத நேரம், ஒண்ணு இருக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க என்னைக்காவது காலேஜில் போய் பேசி பாருங்க, தெரியும், நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா பையன் எப்படி பாப்பா, நின்ன நிலையிலேயே இவருக்கு ஹார்ட் அட்டாக் வராதா, அப்படியே மண்டைகண்டே போட மாட்டாரா, அவர் ரொம்ப ஆசையா பாப்பான். இது வரைக்கும் நமக்கு வரல, அது வேற சமாச்சாரம், இருந்தாலும் ஆசை ஆசையா சாமி எல்லாம் கும்பிடுவாங்க, அப்படியே உந்துட்டா பரவாயில்லையேன்னு, நாங்க அதை விட பவர்ஃபுல் சாமி எல்லாம் கும்பிட்டு நிறுத்திக்குவோம். அப்படியே பாப்பான், அவன் ஒரே ஒரு விஷயத்தான் கை தட்டுவான், இத்தோடு சொற்பொழிவை நிறைவு செய்கிறோம், ஆசை ஆசையா தட்டுவான், இதை முதலே சொல்லிருக்கலாமே அப்படின்னு ஒரு மாதிரி பரிதாபமா பாப்பான். திருவள்ளுவர் அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சிக்கிக்கிட்டாரு, மாணவர்களை பார்த்து திடீர்னு ஒரு கேள்வி வேற கேட்டார், மாணவர்களை பார்த்து, என்ன தம்பி, தாமரை பூவின் உயரம் என்ன அப்படின்னு ஒரு பையனை பார்த்து கேட்டோம். அந்த பையனை பண்ணா அடுத்த பையனை பார்த்தேன், இந்த பசங்க டெக்னிக், கேள்வி கேட்டோம்னு அடுத்த பையனை பார்ப்பான், எப்படின்னா அந்த கேள்வி அப்படியே தூக்கி அவன் மேல போட்டாச்சு அப்படின்னு அர்த்தம், இனி அவனாச்சு அந்த கேள்வி ஆச்சு, அதுக்கு எனக்கு ஒன்றும் சம்மந்தமே இல்லப்பா அப்படிங்கறத அவனுடைய எண்ணம். அதுக்கு அடுத்த பையனை பார்த்தான், அந்த பையன் ரொம்ப கேட்டுக்காரு, நேர திருவள்ளுவரே பார்த்தான், உன் கேள்வி நீ வச்சுக்கியா, எதுக்கு நாங்க ஒத்துமையா முட்டாளா இருக்கிறோம், அதையே நீ அனாவசியமா கேட்கிறேன் அப்படின்னு நேரம் திருவள்ளுவரையும் அப்படியே பார்த்தேன். திருவள்ளுவர் நொந்து போயிட்டார், நம்ம ஊர்ல பஸ்ல போயே நொந்து போயிட்டார் திருவள்ளுவர், இந்த கேள்வியில ரொம்பவே நொந்து போயிட்டார் திருவள்ளுவர். ஏன்னா ஒரு பையல கூட தெரியாதாடா தாமரைப்பூ உயரம் என்னன்னு தெரியாதான், ஒரு பையன் தாமரைப்பூவின் உயரம் சொல்லாட்டி தாடி விடாதடா, ஒரு தாமரைப்பூவின் உயரம் 2.5 அடி. தாமரை பூவின் உயரம் என்னன்னு உங்கள் கேள்வி தவறு, உங்கள் கேள்வி தவறு. ஏன் அப்படின்னா தாமரைக்கு என்ன உயரம் இருக்கு, அதுக்கு ஒரு உயரம் கிடையாது, தண்ணீர் என்ன ஒசரமோ அதான் தாமரையுடைய ஒசரம், 2 அடினா அதுக்கு மேல, 2.5 அடினா அதுக்கு மேல, 3 அடினா அதுக்கு மேல, 5 அடினா அதுக்கு மேல, திரும்பி 2 அடிக்கு தண்ணி வந்தா அதுக்கு மேல, தாமரைக்குன்னு ஒரு உயரமே கிடையாது, தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். இதை முடிச்சோட திருவள்ளுவர் கிடையாது, கண்டுபிடிச்சல கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அது உண்மைனா வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் என்ன, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய உயரம்ங்கிறது எப்படின்னா பீக், சிகரம். அதை கேட்கிறார் திருவள்ளுவர், தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம், வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் என்னன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அவருக்கு தெரியல, உட்கார்ந்துட்டான் திருவள்ளுவர் முடிச்சார்,
தண்ணீரின் உயரம், தாமரையின் உயரம், வாழ்க்கையில் நம்முடைய உயரம் நம்முடைய எண்ணத்தினுடைய உயரம். எண்ணங்கள் உயர்ந்தால் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகிறது, எண்ணத்தில் தாழ்வு வந்தால் வாழ்க்கை தாழ்ந்து கொண்டே போகிறது. எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் உயரத்தை நிச்சயிக்கின்றது. நீங்க வாழ்க்கையில ஆரம்பத்துல பாருங்க, பீக் அப்படிங்கிறது. ஒரு நடிகர் போய் டைரக்டர் சான்ஸ் கேட்டு இருப்பாரு, என்ன எப்படியாவது மேல கொண்டாங்க அப்படின்னு. ஒரு காலம் மாறும், அந்த டைரக்டர் நடிகர் வீட்டுக்கு வந்து கால் ஷீட் எப்படியாவது கொடுங்க, படத்தை முடிச்சாகணும் அப்படின்பாரு. அப்பதான் நடிகர் பீக்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு சங்கீத வித்வான் டாப்ல இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ரெமுனரேஷன் சன்மானம் என்னங்கறது அவர் என்னைக்கு முடிவு பண்றாரோ அன்னைக்கு ஒரு டாப்ல இருக்கிறாருன்னு அர்த்தம். சார், ஒரு பாட்டுக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்களேன் அப்படின்னா, என்னங்க ஒரு பாட்டுக்காருன்னா, ஆமா அப்பதான் வர முடியும். தன்னுடைய சன்மானம் என்ன அப்படிங்கறத ஒரு கலைஞன் முடிவு பண்ற போது அவன் பீக்ல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சினிமா ஸ்டார் அப்படித்தான், 8 கோடி ரூபாய் கொடுக்குறியா, 6 கோடி ரூபாய் கொடுக்குறியா, அவருடைய ரேட் என்னன்னு அவர் டிசைட் பண்றாரு பாருங்க, அப்ப பீக்ல இருக்கிறான்னு அர்த்தம். எங்களை மாதிரி சொற்பொழிவாளர் 5 கோடி கேட்க முடியுமா? அப்ப எங்களுக்கு பீக் இல்லையா என்ன? இருக்கு. என்ன என்றைக்கு நான் என்ன பேசுகிறேன் என்பதை கேட்பதற்கு 1 கோடி பேர் தமிழ்நாட்டில் காத்திருக்கிறார்களோ அன்றைக்கு நான் சிகரத்தில் இருக்கிறேன் என்று. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன பேசுகிறார், இதை பற்றிய கருத்து என்ன என்று காத்து தெரிந்து கொள்வதற்கு தமிழகம் காத்திருக்கிறது என்றால், அன்றைக்கு நான் சிகரத்தில் இருக்கிறேன் என்ற பொருள். சிகரங்களை மிதிக்காமல் வாழ்க்கையில் சாகக்கூடாது. நாம் எதில் காலடி எடுத்து வைத்தோமோ அதன் உச்சி என்னவோ, அதனுடைய சிகரம் என்னவோ, அந்த சிகரத்தை மன்னிக்கவும் கைகளால் பிடிக்கக்கூடாது, சிகரத்தை கால்களால் மிதிக்க வேண்டும். ஏன் அதை கை பண்ணி அதுக்கு மேல போய் நம்ம நிக்கணும், அதுக்கு மேல் நம்முடைய உயரம் இருக்கணும். அதான் வாழ்க்கையுடைய உன்னதமான லட்சியம். ஏறு ஏறு மேலே ஏறு, பாரதிதாசன் சொல்றார். போ, எவ்வளவு மேல போக முடியுமோ அவ்வளவு மேல போ. அப்ப அதுக்கு என்ன வேணும்? விட்டா முயற்சி, துணிவு, எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மனோநிலை. இப்போ நீங்க சராசரியா உங்க வாழ்க்கையை தொடங்கியிருப்பீங்க, அதுல இருந்து இன்னொன்று சுஷோர் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப ஒரு ஊசலாட்டம் இருக்கும். நீங்க சில மனுஷன் குரங்க கூட மோசம், தோற்றத்துல சொல்லல குணத்துல. எப்படி தெரியுங்களா? குரங்கு கூட நல்ல குணம் உண்டு. எப்படி தெரியுங்களா? ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவதுன்னு வச்சுங்க, இதை விட்டுட்டு கப்பன பேர பிடிச்சிடும். அதை பிடிக்கணுங்கிறதுக்காக இதை விட்டுட்டு பிடிச்சா நம்ம அப்படி இல்ல, அது பிடிக்க முடியாம போயிட்டா அப்புறம் என்ன பண்றது? அல்ல, இதே முடி இதே முடின்னு சொல்லி இது குரங்க கூட மோசம் தானே. இது குரங்குக்கு ரொம்ப தைரியம் உண்டு, கால்குலேட் பண்ண முடியும், பாத்துக்கிட்டே இருக்கும். இது உள்ள டிஸ்டன்ஸ், நம்ம இவ்வளவு ஃபாஸ்டா ஜம்ப் பண்ணலாம், கரெக்டா அந்த கலையை பிடிச்சிடலாம் அப்படின்னு இத ஒரு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து பின்னாடி தள்ளிட்டு கப்பல் அப்படி தாக்கி அதை பிடிச்சிடும். அதுக்கு இருக்கிற ஒரு மனோநிலை கூட மனுஷன் பல பேர் கிடையாது. சில சமயத்துல சில விஷயங்களை இழக்காமல் நாம் முன்னுக்கு வரவே முடியாது. சில விஷயங்களை இழக்காமல் நாம் முன்னுக்கு வரவே முடியாது. எரிபொருளை இழந்தால்தான் ராக்கெட் மேலே போகிறது. சில எரிபொருளை இழந்தால்தான் நாமும் முன்னுக்கு வந்து மேலே போக முடியும். பெர்னாஷாவுடைய தாயாருடைய வளர்ப்புல வளர்ந்தவர். அவருக்கு தகப்பனாருடைய அன்பு கிடையாது, குடிகார தகப்பன் அன்பு கிடையாது, ப்ராப்பர் வளர்ச்சி கிடையாது. பெர்னாஷாவுக்கு அப்பா வளர்க்கல, அம்மா மேல ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளைய வளர்க்க முடியல. அதனால அவன் என்ன பண்ணா, பல வீடுகள்ல வேலை பார்த்து இந்த பிள்ளைய வளர்த்தான். அப்ப என்ன பண்ணா, ஒரு நாள் பெர்னாஷாவை சொல்றா, ஒரு பெரிய பணக்காரத்த போய் என் பிள்ளைய ஏதாவது ஒரு வேலைக்கு வச்சுங்க, சின்ன வேலையாவது கொடுத்து எப்படியா வச்சுங்க, என்னால என் பிள்ளைய வளர்க்க முடியல அப்படின்னு. உடனே அவர் ஒரு வேலை போட்டு கொடுத்தார், அவருடைய கடையிலயோ கம்பெனிலயோ வேலை போட்டு கொடுத்து இங்கே இருக்கட்டும் அப்படின்னு. அது வேற ஊர் வேற, தாயாரையும் பார்க்க முடியாது. கொஞ்ச நாள் இருந்திருந்து பார்த்தார் பெர்னாஷா. அப்புறம் தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதினார் பாருங்க, அம்மா ஒரு பிறவி, அவருடைய கான்செப்ட் மறுபிறவி நம்பிக்கை கிடையாது. அவர் சொல்றார், ஒரே ஒரு பிறவி, அந்த ஒரு பிறவி முழுவதும் நான் இவனுக்கு வேலைக்காரனாகவே இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு பிறவியே தேவையில்லை. நான் இப்போது இவரை விட்டுவிட்டு உன்னிடத்தில் வந்தால் நீ கஷ்டப்படுவாய் என்று எனக்கு தெரியும். எனக்கு சாப்பாடு போட கூட உனக்கு வழி இல்லை என்பது தெரியும். எனவே உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தக் கூடாது என்பதற்காக இவனோடு கஷ்டப்படவும் நான் தயாராக இல்லை. நான் இப்படியே என் வாழ்நாள் போகும் என்றால் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. எனவே இந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு நான் வேறு ஒரு முயற்சி செய்ய போகிறேன். அவர் எழுத ஆரம்பிக்கிறார், நான் இந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு வேறு ஒரு முயற்சி செய்ய போகிறேன், உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன், ஆனால் நான் மனம் நோக்க நடந்து கொள்வதற்காக நீ என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், கண்டிப்பாக ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன் அம்மா. பெர்னாஷா லெட்டர் எழுதி தாய்க்கு போஸ்ட் பண்ணிட்டு, சிறுகதை எழுதினார் தோல்வி, வேறு பல கதை எழுதினார் தோல்வி, கடைசியில் நாடக ஆசிரியனாக மாறி உலக புகழ் பெற்றவராக மாறினார் பெர்னாஷா. ஒருவேளை அந்த வேலையை தூக்கி தயங்கி இருந்தால் கடைசி வரையில் ஒரு வீட்டின் எடிபடியாகவே ஷா என்பவன் செத்து போயிருப்பார். ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணார், ரைட் விடு, இதை விட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு முயற்சி எடுத்தார் பாருங்க. அதனால அவர் அடுத்த லெவலுக்கு போய் உலக புகழ் பெற்ற ஒரு மனிதனாக வந்தார். நீங்க பெர்னாஷாவுடைய வளர்ச்சியை பத்தி சொல்றதா ஒரு சின்ன இன்சிடன்ட் சொல்ற பாருங்க.
ஒரு போட்டோ செஷன் அவர் உட்கார்ந்தார். ஒரு போட்டோ போட்டோகிராஃபர் வந்து என்டையரா அவர் போட்டோ எடுத்தார். போட்டோ செஷன் அப்படின்னு போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பில்லுன்னு அவர் வந்து 250 pounds 250 pounds அப்படின்னார் பில்லு. இப்படியே ஷா யோசிச்சுட்டு செக் புக் எடுத்தார். செக் புக் எடுத்துட்டு 10 செக்ல 25 pounds போட்டு பே போட்டு கீழே பெர்னாஷான் கையில் போட்டோ கொடுத்தார். அவனுக்கு ஒண்ணும் புரியல, என்னங்க 250 pounds கேட்டா ஒரே செக் கொடுக்க வேண்டியதானே, எதுக்கு 10 செக் கொடுக்குறீங்க? அதுக்கு ஷா சொன்னார், பாருங்க உனக்கு தெரியாதா, என்னுடைய கையெழுத்தோட விலை வந்து இன்னைய தேதிக்கு 25 pounds, என்னுடைய கையெழுத்தோட விலை வந்து 25 pounds, என்னோட சிக்னேச்சருக்கு நீங்க உலகம் கொடுத்துட்டு இருக்கு, நீ இந்த 10 செக்க வெளியே கொண்டு போய் கொடுத்துட்டேன்னா ஒவ்வொருத்தரும் என்னுடைய கையெழுத்துக்காக 25 pounds கொடுத்து வாங்கிக்குவான். ஆனா ஒண்ணு என்ன, யாரும் பேங்க்ல போட்டு மாத்த மாட்டான். என் கையெழுத்தை பிரசர் பண்றதுல எல்லாம் எடுத்துட்டு போற, அப்ப உனக்கு 250 pounds கிடைச்சிடும், எனக்கு செலவே ஆகாது, பேசாம என் பணமும் எங்கிட்டே இருக்கும். அதுக்காக 10 செக் கொடுத்தேன். ஒரு காலத்துல அவருடைய சிக்னேச்சருக்கு எவ்வளவு பெரிய வேல்யூ, 25 pounds சிக்னேச்சர் கொடுத்து வெர்னா ஷாட்ட கையெழுத்து வாங்க தயாரா இருந்தான். ஆனா அவன் வேலை பார்த்த வீட்டுல அவனுக்கு 25 pounds கொடுக்க தயாரா இல்ல. பிற்காலத்தினுடைய கையெழுத்துக்கு 25 pounds என்ற விலை வந்தது. அந்த ஒரு நிமிஷம் அந்த ரிஸ்க் அவர் எடுக்கலன்னு வச்சுங்க, அந்த ரிஸ்க் எடுக்கிற முடிவை எடுக்கல என்றால் ஷா என்ற மனிதன் வரலாற்றில் காணாமலேயே போயிருப்பார். நீங்கள் வாழ்க்கையில் சில வகையான துணிச்சலான முடிவுகளை எடுக்காமல் வெற்றிக்கரையை கனவு காண முடியாது. துணிச்சலான முடிவுகளை எடுப்பதற்குரிய துணிவுதான் வெற்றியின் விதை, வெற்றியின் ரகசியம், வெற்றியின் வேர். அதுக்கு என்ன, போல்ட் டெசிஷன் எடுக்க தயாரா இருக்கணும். இப்போ ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டி அப்படிங்கிற இதை சொல்லும் போது ரிஸ்க் பேரிங் மென்டாலிட்டி அல்லது ரிஸ்க் டேக்கிங் மென்டாலிட்டி. இப்ப பாருங்க, நான் வேற ஒரு கோணத்தை சொல்றேன். ரொம்ப பாதுகாப்பா சில பேருக்கு வந்து இந்த செக்யூர்டா இருக்கணும் அப்படிங்கிற என்ன சில சொல்றாங்க, நாம எதுக்கும் அனாவசியமா எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது, அது நாம உண்டு நம்ம நம்ம சாப்பாடு உண்டு 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 நாம உண்டு நம்ம சாப்பாடு உண்டு போதும், இப்படி இருந்து இப்படியே போய் சேர வேண்டியதுதானே, எதோ கிடைச்சத சாப்பிட்டுட்டு நம்ம பகவான் என்ன கொடுத்துருக்காரோ சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதுதானே அப்படின்பா. எந்த ரிஸ்க் இருக்க மாட்டான் லைஃப்ல. இன்னும் சில பேர் சொன்னாங்க, நான் உண்டு என் வேலை உண்டு, எதிர் வீட்டுக்காரனோட கூட எனக்கு பேச்சே கிடையாதுமா, நீ எல்லாம் முனிசிபாலிட்டி எல்லைக்கு வெளியே இருக்க வேண்டிய ஆளு, எதிர் வீட்டுக்காரன் கூட நான் பேச மாட்டேன். அப்புறம் உனக்கு எதுக்கு போஸ்டல் அட்ரஸ், ஒரு ரேஷன் கார்டு, ஒரு கார்பரேஷன்ல எதுக்கு ஒரு பிளாட், ஒரு வீடு, ஒரு நம்பர், எதிர் வீட்டுக்காரன் கூட பேச மாட்டேன். இதெல்லாம் லைஃபா பாருங்க. ரிஸ்க் பேரிங் மென்டாலிட்டி எப்படின்னா, நாம சில துணிச்சலான முடிவுகள் எடுக்காம, ஒரு ரிஸ்க் எடுக்காம லைஃப்ல மேல வர முடியாது. இப்ப சேஃப்டியா இருக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கான்கிரீட்டா புரியறதுக்கு. பஸ்ல ஒருத்தன் பிரயாணம் பண்ணான், அப்போ கூட பேசிட்டே வந்தான். டிக்கெட் செக்கர் வந்த உடனே சொன்னா, இந்த பாக்கெட்ல இருந்து இப்படி எடுத்தான் டிக்கெட் கொடுத்தான். கொடுத்த உடனே பக்கத்துல கேட்டான், கரெக்டா டிக்கெட் எங்க வச்சு தேடுறீங்களே, எடுத்து கொடுக்குறீங்களே, இப்ப நாங்கெல்லாம் டிக்கெட் இங்க தேடுவோம், பர்சல தேடுவோம், அப்புறம் அங்கெல்லாம் தேடுவோம், நீங்க கரெக்டா எடுத்தீங்களேன்னா, இந்த பாக்கெட்ல ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன், இந்த பேக்கெட் ஒரு டிக்கெட் வச்சிருக்கேன். எதுக்குன்னா, இந்த பேக்கெட்ல இருக்க டிக்கெட் தொலைஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, டிக்கெட் செக்கர் வந்தாருன்னா மாட்டிக்குவோம்ல, அதுக்காக ரெண்டு டிக்கெட் வாங்கி பாருங்க, இதுல ஒரு டிக்கெட் இதுல ஒரு டிக்கெட், அதனால எந்த பேக்கெட்ல விட்டாலும் ரெண்டு டிக்கெட் இருக்கும்னா. அவன் கேட்டா, ரெண்டு டிக்கெட்டும் தொலைஞ்சா அப்ப மாட்டிக்குவியா இல்லையாருன்னா, அதே எப்படி மாட்டுவேன், நான் தான் சீசன் பாஸ் வச்சிருக்கேன். இவனை விட ஒரு புறா கோலத்துல உண்டா, ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி பண்ணிட்டாரா, அவர் என்ன யாரும் எதுவுமே பண்ண முடியாதான், ஃபுல் ப்ரூஃப். இது என்ன கூத்துது, நீங்க ரிஸ்க் வரணும், ரிஸ்க ஃபேஸ் பண்ணணும், ரிஸ்க முடிவு எடுக்கணும், ஜம்ப் பண்ணி மேல வரணும், அதெல்லாம் லைஃப். இப்ப பாருங்க, ஒரு பிளேன் வந்து எப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, ஒரு விமானம் எப்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, அது வந்து தரையில இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்கு, ஏன்னா கண்டிப்பா எவனும் ஹைஜாக் பண்ண மாட்டான், அது வந்து என்ஜின் கோளாறாகி கீழே கவுந்து போறதோ வெடிச்சு போறதோ இந்த வேலைலாம் ஒன்னும் கிடையாது. ஒரு ஒரு பிளேன் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்குன்னா, தரையில் இருக்கிற போது ஒரு விமானம் பாதுகாப்பாக இருக்கு. கப்பல் எப்படா பாதுகாப்பா இருக்குன்னா, கரையில் இருக்கிற போது ஒரு கப்பல் பாதுகாப்பாக இருக்கிறது கரையில். ஏ அது டைட்டானிக் மாதிரி மோதி தொலையாது, வெடிச்சு தொலையாது, காதலர்கள்லாம் பிரியக்கூடிய கஷ்டமில்லாத ஒன்னும் ஏற்படாது, கப்பல் பாதுகாப்பா இருக்கு. நங்கூரம் போட்டு அது பாட்டு கரையோரமா நின்றுதுன்னா ஒன்னும் கவலையே கிடையாது. ஆனா நான் ஒரு கேள்வி கேக்கட்டுமா, தரையில இருந்தா விமானம் பாதுகாப்பு, கரையில இருந்தா கப்பல் பாதுகாப்பு, இதுக்கா கப்பல் இல்லையா? எதுக்கு சொல்ல வர, என்ன கையில அமைந்திருக்கிறதோ அதை பற்றி கொண்டு மேல போகணும். பாருங்க, சைக்காலஜில கத்து கொடுக்குறான், நீங்க மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசா நினைச்சுக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. நான் அந்த இழந்துட்டேனே, அதை இழந்துட்டேனே, அதை இழந்துட்டேனே அப்படின்னா திருப்தியா இருக்கவே முடியாது. கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு எவ்ரி 2 minutes பஸ் இருக்குங்க, இப்படி ஒரு பஸ் போகும், அடுத்த ஒரு பஸ் போகும், அடுத்த ஒரு பஸ் போகும், சில பேர் ரெஸ்ட்லெஸ் ஆகும். கரையில சும்மா உட்காந்துக்கலாமே. இப்போ
தரையில் இருந்தால் விமானம் பாதுகாப்பு. அதுக்கு 80 கோடி ரூபாய் செலவு பண்ணி யாரும் விமானத்தை கட்ட மாட்டா. ஒரு விமானம் எதற்கு சிருஷ்டிக்கப்படுகிறது? ஆபத்துக்களை எதிர்கொள்வதற்கு தான் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மனிதனும் சவால்களை சந்தித்து வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறார். I will not take any risk அப்படினு சொன்னா அது வாழ்க்கை முறையே அல்ல. நீங்க வாழ்க்கையில நிறைய சவால்கள் வரும், நிறைய நமக்கு தோல்விகள் காத்து கிடக்கும், இல்லைன்னா எதிர்ப்புகள் காத்து இருக்கும். அவைகளை தாண்டி ஜெயிப்பதற்காகத்தான் வாழ்க்கை வழங்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் மனிதன் இயற்கையோடு எவ்வளவு போராடி இருக்கா, தண்ணி கீழதான் போகும். தண்ணி நீங்க விட்டா பள்ளமடை, மேலே விட்டா கீழதான் போகும். மனுஷன் என்ன பண்ணா, மோட்டர் பம்ப் செட்னு ஒண்ணு வச்சு தண்ணியை மேல தூக்கி ஏத்தனா. எந்த பொருளும் பூமியில கீழதான் போகும், பிளேன் ஒண்ணு வச்சு அதை மேலதான் தூக்கி நிறுத்தினா. ஒவ்வொரு முறை சவால் வருகிற போதும் மனிதன் எதிர்த்து 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 திட்டமிட்டதால் தான் உன்னதமான ஒரு வாழ்வியல் முறை காத்திருக்கிறது. எனவே சவால்களை கண்டு பயப்படுகிறவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. சவால்களை தங்களை கண்டு பயப்பட வைக்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் சில சாதனைகளை உலகத்தில் செய்ய முடியும். இத பெர்னாஷா ரொம்ப பிரமாதமா சொல்றான். ஒரு வார்த்தை என்னன்னா, இப்ப சில பேர் வந்து லைஃப்ல சேலஞ்ச் எல்லாம் வேண்டாம், நமக்கு சவால் எல்லாம் வேண்டாம் ஒதுங்குறான் பாருங்க. அவனை பத்தி ஒரு வார்த்தை சொல்றான், அவர்கள் செத்து போவதற்கும் புதைப்பதற்கும் நடுவில் பல வருடங்கள் ஆகிவிடுகின்றன. அவர் எப்ப சேலஞ்ச் லைஃப்ல வேணாலும் ஒதுங்கிட்டாரோ அப்பயும் செத்து போயிட்டாரு. அவர் அப்பவே குறைக்க வேணாலும் விட்டு வச்சிருந்து அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு குறைக்கிறாண்டா அப்படின்னா இதை விட அவமானகரமா என்ன சொல்ல முடியும்? அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மனுஷனுக்குள்ள ஒரு வகையான ஆர்வம் இருக்கும், ஒரு புதுசை தேடணும், ஒரு புதுசை சாதிக்கணும். நேற்றுக்கு இருந்த வாழ்க்கை முறையிலிருந்து மாறி இன்னைக்கு ஒரு வாழ்க்கை முறைக்கு போகணும். நம்முடைய தாத்தாவும் பாட்டியும் எப்படி சிரமப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நமக்கு இருக்கக்கூடாது. நம்முடைய பரம்பரை பரம்பரையா நம்ம மீது சுமத்தப்பட்ட பல சிலுவைகள், வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், அதுல இருந்து நம்ம மேல வந்து காட்டணும். இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது, சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். நம்முடைய நேற்றைய வாழ்க்கை முறை போலவே இன்றைய வாழ்க்கையும் இருக்கலாம் என்றால், இந்த வார்த்தை கவனிங்க, நேற்றைய வாழ்க்கை முறை போலவே இன்றைய வாழ்க்கை இருக்கலாம் என்றால் இன்றைய வாழ்க்கை தேவையே இல்லை. நேற்றிருந்து மாறுவதாக இருந்தால்தான் இன்றைய வாழ்க்கை தேவையை ஒழிய, நேற்று போலவே இன்று என்றால் வாழ்க்கையை நீட்டிப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்ப மனுஷன் எவ்ரி ஸ்டெப் தான் மேல போகணும், மேல போகணும், மேல போகணும், மேல போகணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு அதற்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான சவால்களையும் சந்தித்து தோல்விகளையும் எதிர்கொண்டு பிறகுதான் மேல போகணும். நான் முதலே சொன்னேன், தோல்விகள் வராதவங்க வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு. ஒரு ஆளை பத்தி சொல்றேன், 21 வயசு அவனுக்கு, 21 வயசுல ஒரு வியாபாரம் தொடங்கின அடி. அப்புறம் சரி தேர்தல் நின்று பாக்கலாம், தேர்தல் நின்னா தோல்வி, மாகாண சபை தேர்தல்ல. தொழில் தொடங்கினா அடி, காதலிச்சா ஃபெயிலியர். அப்புறம் என்ன என்ன அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி வேற அவன் உடம்பில் நாட்டிய மாடியது, நரம்பு தளர்ச்சி. இத்தனைக்கும் பிறகு 47வது வயசுல அவன் துணை ஜனாதிபதி தேர்தல நின்னா தோல்வி. அப்புறம் 52வது வயதில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் நின்று வெற்றி பெற்றான், ஆப்ரஹாம் லிங்கன் என்று பெயர். அந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சா என்னன்னா, அவன் ரொம்ப ஏழ்மையில இருந்து வேலை வந்தது, ரொம்ப அசாத்திய ஏழ்மையிலிருந்து மேல வந்தது. அவங்க அப்பா காப்லர், செருப்பு தைக்கிறவர். அது ஒத்துக்கத்துக்கு ஒண்ணும் வைக்கப்படவே இல்லை, நான் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்தேங்கிற ஒத்துக்கத்துக்கு ஒண்ணும் வைக்கப்படவே இல்லை. எப்படின்னா, பின்னால ஜெயிச்சு ஜனாதிபதியா இருக்கிறார், பார்லிமெண்ட்ல பேசும்போது ஒரு பையன் வேணும்னு அவர் இன்சல்ட் பண்ண என்ன சொன்னா தெரியுங்களா, மிஸ்டர் லிங்கன் நீங்க ஒண்ணு ரொம்ப பெருமையா நினைச்சுக்க வேண்டாம், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் இருக்குன்னா. இவ்வளவு கிண்டல் பாருங்க, உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இன்னும் என் காலில் இருக்கு. லிங்கன் நினைச்சார், அதுல இருந்து என்ன தெரிகிறது, என் அப்பா எவ்வளவு நன்றாக செருப்பு தைப்பார் என்று தெரிகிறது அல்லவா. இவ்வளவு காலமான பிறகும் அந்த செருப்பு கிழியவில்லை என்றால் தொழில் நேர்த்தி அவருக்கு எப்படி என்று தெரிகிறது அல்லவா. நண்பர் கொண்டு சொல்லிக் கொள்கிறேன், இப்போது அது கிழிந்து போனாலும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும். நம் ஏழ்மையிலிருந்து மேல வந்தோம் அப்படிங்கறத பத்தி எந்த விதமான வருத்தமும் அவனுக்கு இல்லையே. ஏழ்மையிலிருந்து வருவதுதான் வெற்றி. என்னுடைய அபிப்பிராயம், பரம்பரையாய் ஒருவன் பணக்காரனாக இருப்பதில் பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஒரு பஸ் கண்டக்டரில் இருந்து தொழிலதிபராக மாறுவது என்பதில் வெற்றியின் வித்து அடங்கி இருக்கிறது. மூல விதை அதுக்குள்ள பெரிய விருட்சம் அடங்கி இருக்கு. நாம் ஏழ்மையிலிருந்து மேலே கொண்டு வழியிலே வருகிறோமே, மேலே வருகிறோமே, அது உன்னதமான ஒரு வாழ்க்கை முறை. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு பிசினஸ்ல, ஒரு முயற்சியில, ஒரு வகையான தொழில் தொடங்குவதில் ஈடுபடுகிற போது பலருடைய விமர்சனங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். முதல்ல இதுல இருந்து ஒரு தெளிவு பெறணும், பிரச்சனை வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கணும். நான் விகடன்ல எழுதியிருந்த ஒரு வார்த்தை, அது வந்து கோட்டபிள் கோட்டா டெபினட்டா, ஏன் அர்ச்சனைகளால் தான் சாமிக்கு பெருமை, பிரச்சனைகளால் தான் ஆசாமிக்கு பெருமை. அர்ச்சனைகள் இல்லை என்றால் கோயில் அர்த்தமற்று போய்விடும், பிரச்சனைகள் இல்லை என்றால் வாழ்க்கை அர்த்தமற்று போய்விடும். ஆனா சொல்ல, திரும்ப திரும்ப சொல்ல, நாம ஒரு வாழ்க்கையில போகிற போது வருகிற பிரச்சனை வரும் என்றால் சந்தோஷமா அதை மீட் பண்ணும். நான் இதை கொஞ்சம் ஒரு எபிக்ல இருந்து சொல்லி காட்டுறேன். இந்தியாவுடைய நேஷனல் லிட்ரேச்சர் வந்து ராமாயணம்.
ராமன் வந்து கொஞ்சம் பிரச்சனையில இருந்து அவாய்ட் பண்ற எஸ்கேப் பண்ற கேரக்டர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். கிருஷ்ணன் அப்படி இல்ல, பிரச்சனை போய் வலுக்கட்டாயமே வாங்கிட்டு வருவார். கொஞ்சம் டிஃபரன்ஸ் வேணும்ல கேரக்டர்ஸ் இல்ல, அவருக்கு எடுத்து விட்டு எட்டி பார்க்கல ஒரு சந்தோஷம் உண்டு. ராமன் அவங்க வீட்லயே திரும்பி பார்க்க மாட்டார், சச் எ சாஃப்ட் பர்சனாலிட்டி. ஒரு எதுனாலும் வரான் அவங்க ரொம்ப அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஆள், ஒரு இந்தியன் அந்த மென்டாலிட்டி அப்படின்னு நீங்க ராமன் பாக்கலாம். அவங்க அப்பா கூப்பிட்டாரு, கூப்பிட்டு சொன்னாரு, நீ வந்து ராஜா வாங்க போற, உனக்கு பட்டம் கட்ட போறேன். கேட்டாரு, ஒண்ணு கேட்கல, நீ ராஜா அப்படின்னு. இவர் பாருங்க ஒரு சொல்யூஷன் சொல்றாருன்னா, பெரியவங்க சொன்னா கேட்க வேண்டியதுதான். நீங்க எனக்கு அப்பா நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்றேன் அப்படின்ட்டு. அது கூட எனக்கு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லல, நீ சொல்ற தெரியவன் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்க, ரொம்ப வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ராத்திரி கதை மாறி போச்சு. சித்தி, பவர்ஃபுல் சித்தி, அவ தசரத காதை கடிச்சா எம்புலதான் பட்டத்துக்கு வரணும் அப்படி. அதுல கூட அது அவ சொல்லல, அது அவளுக்கு ஒரு தோழி, தோழி ரொம்ப பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். சொல்ல வேண்டிய சொன்ன நேரம் தசரத போனா ரெண்டு வாரத்துல என் புள்ள பரதன் ராஜ்யத்துக்கு ராமன் காட்டு போ சொல்லு அப்படின்ட்டு. மறுநாள் பாருங்க, ராமன் போய் நிக்கிறாரு, சித்தி கூப்பிட்டா அப்படின்னா, போன உடனே சொல்றா, மன்னவன் பணி என்றுப்பா உனக்கு வேலை இல்லப்பா, இங்க ஆயுஷ் உலகம் எல்லாம் பரதனை ஆள, நீ போய் தோழிதும் கதைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவன் கோணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு ரெண்டு ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன். இது ஜீவோ அரசன், ஜீவோ என்றாள் அப்படின்னா. இப்ப நம்மால் ஒரே பாலிசி தான் என்னன்னா, அப்ப அப்பா சொன்னாரு, இப்ப அம்மா சொல்றீங்க, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி, காட்டுல போய் ஒய்ஃபோட உட்கார்ந்து அங்க சூப்பரான ஒருத்தி வந்தா, ஐ லவ் யூ அப்படின்னு. இப்போ நம்ம பாருங்க பிரச்சனை வேணா நினைக்கிறார், சாரி நோ வேகன்சி அப்படின்னு. சீதா இருக்கிறா பக்கத்துல இருக்கிறா, நான் என்ன அவனை எப்படி லவ் பண்ண முடியும், ஹவ் இட் இஸ் பாசிபிள், சீதா எங்க பக்கத்துல இருக்கிறா, சோ வெரி சாரி. அவர் ஏதாவது பிரச்சனையை வேலைக்கு வாங்கினாரு, வேற ஒருத்தன் தான் சொல்லுவான், என்னன்னா ஆபீஸுக்கு போன் பண்ணு, வீட்டுக்கு போன் பண்ணாத, அப்புறம் இன்னும் மூணு மாசம் கழிச்சு போன் பண்ணு, அதுக்குள்ள என்ன கதைக்கு போறாளோ பாப்போம். இதெல்லாம் அவனே அந்த ஸ்பெஷல் செல் நம்பர் கொடுப்பான், இதெல்லாம் ராமன் ஏதாவது பண்ணாரு. ஹி வாண்ட்ஸ் டு அவாய்ட் தி ப்ராப்ளம், ப்ராப்ளம் வேண்டாம் நினைக்கிற ஒரு சிம்பிள் கேரக்டர். என்ன நினைக்கிறாரு, வெரி சாரி நோ வேகன்சி, உனக்கு கல்யாணம் பண்ண முடியாது, ஆல்ரெடி இங்க சீதா உட்கார்ந்து இருக்கா. முடிச்சிட்டாரு, இப்ப என்ன போச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? நான் என்ன கேக்குறேன், ப்ராப்ளம் வேணா 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 ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா அவருக்கு? இல்ல, அவன் என்ன பண்ணா, நேரா போய் சீத்தையை தூக்கிட்டு போறேன், போய் மூக்கு அறுபட்டு அப்புறம் போய் ராவன் என்று சொல்லி அவன் இங்கேந்து வந்து சீத்தையை கொண்டு போயிட்டான். இப்ப என்ன ஜாஸ்தியா போச்சு, ப்ராப்ளம் வேணா வேணா இந்த மாதிரி பின்னாடி போறாரு. ப்ராப்ளம் எப்படி வந்ததுன்னா, சீத்தையை கிட்னாப் பண்ணி கொண்டு வச்சுட்டு சொல்றான், டேய் ஆம்பளையா இருந்தா சண்டைக்கு வரான்னு. இனிமே நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாம இருக்க முடியுமா? அவன் என்ன சொல்லிட்டான், டேய் ஆம்பளை அந்த சண்டைக்கு வரானா, ப்ராப்ளமே வேணா 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 அவாய்ட் பண்ணாரு, ப்ராப்ளம் இல்லாம ராமன் இருக்க முடிஞ்சதா? என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் பிரச்சனை வேண்டாம் என்று சொன்னாலும் பிரச்சனைகள் உங்களை வேண்டாம் என்று சொல்வதில்லை, அவை விரும்பி உங்களை நேசிக்கின்றன. இது ஒரு ஆச்சரியமான விஷயம், நீங்க வேணா பிரச்சனை வேணாம் நினைக்கலாம், ஆனா பிரச்சனைக்கு நீங்க வேணும் சார். நான் இதை சயின்டிபிக்காவே சொல்லுவேன், எப்படின்னா பாக்டீரியாவும் வைரஸும் நம்ம யாருக்கா வேணுமா? எனக்கு டைபாய்டு வந்தா பரவாயில்லைங்கோ, ஜலதோஷம் வந்தா நல்லா இருக்கும், இப்படி நம்ம சொல்லுவோமா என்ன? ஓடுவோம், அரை சுமிட்டாலே ஓடுவோம். ஆனா என்னன்னா, உங்களுக்கு வேண்டுமானால் பாக்டீரியாக்களும் வைரஸும் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இல்லாமல் பாக்டீரியாஸ் எப்படி வாழ முடியும்? எனவே அவை உங்களை விடாது, நீங்கள் பிரச்சனைகளை விட்டாலும் பிரச்சனைகள் உங்களை விடவே விடாது. ஆத்துல வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு, வெள்ளத்துல நீந்திட்டு போற பையன் எதையாவது பூச்சி தப்பிக்கணுமே அந்தாண்டு பார்த்தேன், கருப்பா முசு முசுன்னு அந்த மாதிரி பூச்சி கட்டி பிடிச்சிட்டேன், தப்பிச்சா போறோம் அப்படின்னு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கரையில ஒருத்தர் கத்துறான், அடே பாவி அது கரடிடா, அதை பிடிக்காதடா, செத்து போடுவேன், விட்டு சொல்லடா. நான் அதை விட்டு அரை மணி நேரம் ஆச்சு, இப்ப அதுதான் நம்மள விட மாட்டேங்க. ப்ராப்ளம் வேணா ப்ராப்ளம் வேணா கூட ப்ராப்ளம் உங்களை விடாது. அப்ப என்ன பண்ணணும், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி ஓடக்கூடாது, அந்த பிரச்சனைகளை எப்படி வெல்லுவது என்று நின்று சிந்திக்க வேண்டும். ஏன்னா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ரெண்டே வழிதான் இருக்குதுன்னா, எப்படி நம்ம காட்டுல இருந்தோம், காட்டு பிராணியில ஒரு காலத்துல மனித இனம் வாழ்ந்தது, எதிர்ல பிரச்சனை வரும்போது ரெண்டே வழி, either fight or flight, ஒண்ணு சண்டை போடு இல்ல தப்பிச்சு ஏஞ்சி வெளியே போ, fight or flight. நீங்க ஓடுனா எதிரில் இன்னொன்னு வந்தா என்ன பண்ண போறீங்க? அப்போ நாம் பிரச்சனைகள் இருந்து விலகி ஓடவே முடியாது, ஒன்னா இன்னொன்னு வரும், ஒன்னா இன்னொன்னு வரும், ஒன்னா இன்னொன்னு வரும். அப்ப என்ன, திட்டமிட்டு சில பிரச்சனைகளை சந்திப்பது என்று தீர்மானித்தால் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். குரங்க பார்த்துட்டு விவேகானந்தர் பயந்திருக்கா தெரியுமா? சச்ச போல்டு மேன் விவேகானந்தர், குரங்கு துரத்துதுன்னு பயந்தாரு, அப்புறம் பார்த்தா சட்டு திரும்பினாரு, குரங்கு பார்த்து அவரை சத்தம் போட்டாரு பாருங்க, அது ஓடி போச்சு. அப்பதான் அவர் சொன்னார், ரொம்ப நேரமா அது என்ன பார்த்து சத்தம் போட்டுட்டே இருந்தது, திரும்பி நான் அதை பார்த்து ஒரு சத்தம் போட்டது ஓடியே போயிடுச்சு. இது பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், திரும்பி நாம் அவற்றுக்கு பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தால் அவை ஓடத் தொடங்கும்.
சுவாமி விவேகானந்தருடைய தீர்மானம். So life, we must make bold decisions. அப்புறம் என்ன, விடவும் முயற்சி விட்டக்கூடாது. ஒரு தடவை இருக்கும், ரெண்டு தடவை இருக்கும், மூணு தடவை இருக்கும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, அவர் பணிய மாட்டாருப்பா, நான் ரெண்டு மூணு ட்ரை பண்ணிட்டேன், அவருக்கு தான் பண்ணிய மாட்டாருப்பா, உனக்கு பண்ணுவாரு. இது ஒரு ஆச்சரியமான அப்ரோச் பிசினஸ்ல. நான் ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணிட்டேன், அவர் ஒண்ணு இதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகிற ஆள் மாதிரியே தெரியல அப்படின்னா அவருக்கு தான். நான் எப்பவும் சொல்றேன், இன்னொருவருடைய முடிவுகளை உங்களுடைய முடிவுகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அல்ல. நீங்கள் தனியான முயற்சிகளை செய்தால் மீண்டும் வெற்றிக்கான வாய்ப்பு அதற்குள் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணிடுறோம், பெருவாரியா இன்னொருத்தருடைய டெசிஷனை நம்ம டெசிஷனா வழிமொழிகிறோம். நீ போய் ஒரு உதாரணம் சொல்றேன், நீ அந்த பாட்டியை பாத்தியா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் நடக்காது சார், அவர்லாம் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவருக்கு அப்படிப்பட்ட ஆள் இல்ல, உனக்கு ஏன் அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு. பிறருடைய அபிப்பிராயங்களை வைத்து கொண்களுடையதாகவே இருக்க வேண்டும். இரவல் செங்கல்களை வைத்துக் கொண்டு யாரும் மாளிகை கட்டிவிட முடியாது. நம்முடைய முயற்சியா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, ஒரு தடவை முடியாது, நாலா தடவை நடக்கும், அஞ்சா தடவை நடக்கும். சில பேருக்கு எட்டு தடவை, சில மனிதர்ல பணி வைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலும் என்னன்னா, எப்போதாவது ஒரு முறை கண்டிப்பாக பணிந்தே திருவார். நான் இன்னொரு சாமியார் சமாச்சாரம் சொல்றேன். ராமானுஜர்னு ஒருத்தர் வைஷ்ணவ சமய தலைவர், நமோ நாராயணாயங்கிற மந்திரத்துக்கு அர்த்தத்தை ஒரு வாத்தியார்ட்ட போய் கேட்டார். அவர் ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, பதினேழு தடவை நடக்க விட்டார். இப்ப நாம அது மாதிரி ஒரு வந்தா என்ன சொல்லுவான், இவன் தான் பெரிய ஆளாக்கும், இவன் விட்டு அவ்வளவு வேற ஆள் இல்லையாக்கும் இல்ல என்ன சொல்லுவான். அப்படி போய் அதை கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு, அது இல்லைன்னா தான் இப்ப என்ன அப்படிம்போம். அதான் ராமானுஜர் பதினேழு தடவை நடந்துட்டார், குடுக்கல. ஒரு என்ன பண்ணாரு, உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி விடு, வீட விடு, பாப்ப நடக்கிறது பாப்ப என்ன அப்படின்னு அவர்கிட்ட போய் கெஞ்சுறாங்க. சார் ஒரு சாப்பிட மாட்டேங்கிறாரு, பட்டினி கிடக்கிறாரு, ஒருவேளை இறந்து போயிட்டா என்ன பண்றது. இவர் சிஷ்யம் எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னா பாருங்க, குரு அதை விட டஃப் பிரச்சனை இருக்கு, போனா வேலை பண்ண போறாங்க. என்னங்கன்னா, இங்க இருந்துட்டா அந்த அர்த்தத்தை நானே சொல்லுவேன், செத்து மேல போனா பெருமாளே சொல்வாருன்னு. அவர் எப்பேற்பட்ட ஆள் பாருங்க, அவர் மேல போயிட்டாரு பெருமாளே சொல்ல போறாரு, போனா போ சொல்லுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, சரி சரி தண்ணி மட்டும் குடிக்க சொல்லுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, பதினேழு தடவை நடக்க விட்டதுக்கு அப்புறம் பதினெட்டாவது தடவை அவரை கூப்பிட்டு அந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்றாரு. அப்புறம் நான் திரும்ப ஏன் சாமியாருக்கா சொன்னேன், ஒரு சாமியார் ஒரு காரியத்தை முடிக்கிறதுக்கு பதினெட்டு தடவை நடந்தாலும் முடிக்க தயாரா இருந்தா, நாம ஒரு கிளையண்ட சந்திக்கிறதா இருந்தா நூத்தி எட்டு முறை நடந்தாதான் என்ன. சார் நான் கார் வாங்கினேன், அந்த பிலிம் ஓட்டணும், அந்த பிளாக் பிலிம் ஓட்டணும். ஒரு பையன் வந்தான், நான் எரிச்சல் இருந்தேன், நான் வேற ஏதோ ஒரு எரிச்சல் இருந்தேன், கடுப்படிச்சிட்டேன், நீ போயிட்டு அப்புறம் வாப்பா அப்படின்ட்டுனா அவன் போயிட்டான். அப்புறம் திரும்ப ஒரு நாள் போன் பண்ணான், அவன் நேரமா இருக்கும் போன் பண்ணும்போது மறுபடியும் நான் போன்ல ஒரு ப்ராப்ளத்தை இருக்கிறேன், நேரம் காலத்துல ஏன் பிராண்ட வாங்குறியே அப்படின்ட்டு. ஆனா ஒரு ரெண்டு வாரம் ஆச்சு, இன்னும் கார்ல வந்து அந்த பிலிம் ஓட்டல. அப்ப திடீர்னு டிரைவர் எல்லாம் சொன்னாங்க, நாம அந்த ராட்டு போய் ஓட்டிட்டு வந்தலாம். என் மனசு இடம் தரல, ஏன் ரெண்டு தடவை என்ன தேடி வந்தவர் நான் விரைச்சிட்டேன்ல, ஒட்டதா இருந்தா அவங்கிட்ட தான் ஒட்டணும், நாமளா போய் இதை ஒட்டக்கூடாது, அவன் என்னைக்கு வந்தாலும் பரவாயில்ல ஒட்டட்டும்னு. நல்லவேளை மூணாவது தடவை வந்தா அந்த வாய்ப்பு அவனை கிடைச்சது. இந்த ரெண்டு தடவை இந்த நாய் மாதிரி உழுந்தானேன்னு போயிருந்தான்னு வச்சுங்க, அந்த வாய்ப்பு அவனை கிடைக்காம போட்டோம். ஆயிரம் தடவை கிளைண்ட் கத்துட்டுமே, நமக்கு என்ன வந்தது, இந்த காலம் வாங்கி அந்த விட்டு வேண்டியது. ஏன் நம்ம காரில் இருந்தா சேர்த்தா, எல்லா பிசினஸ்லுமே அப்படித்தான், அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, ஆயிரத்திட்டு பேசுவாங்க, அவங்க ஆயிரத்திட்டு வருத்தம் இருக்கு, கவலை, டென்ஷன் இருக்கு, எத்தனையோ இருக்கு. ஆனா என்ன, அதை எல்லாத்தையும் அப்படியே 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 வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் இருந்தாதான் எல்லாருமே எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி, லைஃப்ல இல்ல எல்லா வகையும் சரி, அப்பதான் மேல வர முடியும். அப்ப விட்டா முயற்சி, பர்சிவியரன்ஸ், விட்டா முயற்சி, திரும்பி 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 திரும்பி, ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை இல்ல, மூணு முறை இல்ல. அப்புறம் இன்னொன்னு, நீங்க சொன்ன உடனே யாரும் முதல்ல கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க லைஃப்ல ஏதாவது விஷயத்த. லைஃப்லயே நீங்க தெரிஞ்சுக்கொண்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு, பாதி பேர் மனசுல இருக்கிறத வெளியே சொன்னதே கிடையாது. இப்போ நீங்க ஒய்ஃப்டே போய் ஏதாவது சொன்ன போங்க அப்படிம்பாங்க, போங்க என்ன அர்த்தம், போயிடுற போங்கிறதுக்கு என்ன அர்த்தம், வாங்கன்னு அர்த்தம். எங்கயா டிக்ஷனரில இருக்க, நீங்க யோசிச்சு பாரு, போங்க அப்படிங்கறதுக்கு என்ன அர்த்தம், நீங்க ஸ்ட்ரைட்டா பொழிப்படப்பட்ட போங்க, டிரைவ் செய்து புறப்பட்டு போங்கன்னு அர்த்தம். போங்க அதுக்கு எவ்வளவு பெரிய அர்த்தம்னா, நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இது எப்படி தெரியும், அது டிக்ஷனரில இருக்காது சார், லைஃப்ல இருக்கு சார், இல்லையா. நான் அடிக்கடி சொல்றது, நான் யார்கிட்ட பேசினாலும் சரி, லைஃப்ல யாரோட கான்வர்சேஷன் பண்ணா கூட சரி, அவங்க வெளில உதட்டலன்னு சொல்ற வார்த்தையை சீரியஸ் எடுத்துக்கூடாது, உள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அவங்க என்ன நினைச்சிட்டு சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க போன மாதிரிலாம் ஐடியா இல்ல அப்படின்னா இருக்குன்னு சட்டுன்னு வெளியே வரமாட்டான். நம்ம ஆட்டுக்கு ஒரு பெரிய கெட்ட குணமே என்னன்னா, சட்டுன்னு வெளியே வரமாட்டான். என்னன்னா ரொம்ப ஆழத்துல இருக்கிறான், இவன் வந்து கிரேன் எல்லாம் போட்டு உள்ள போட்டு தூக்கி வெளியே கொண்டாடாதான் வருவான். அது நம்ம நிறைய வச்சுக்க வேண்டியதா, கிரேன்னா கிரேனு, லேடர்னா லேடர், என்ன இருக்கும் வச்சுக்க வேண்டியதுதான், வேலை கொண்டாந்தானு தீரணும். மனத்துல உள்ள என்ன இருக்கோ அதை வெளியில வரக்கூடியது இந்தியன் மென்டாலிட்டி கிடையாது. ரொம்ப இன்னொன்னு சொல்றேன், நீங்க
உங்க வீட்டிலே இப்ப எல்லாம் ஹஸ்பண்ட் வைஃப் வந்திருக்கீங்க, உங்க குரூப்ல எனக்கு பெரிய சந்தோஷமே வர்றவங்க பெருவாரியா தனியா வரதில்ல, எல்லாம் ஜோடி ஜோடியா வரீங்க, அதுல ஒரு பெரிய சோதனை இருக்கு. அப்புறம் எங்க போனீங்க ஏன் போனீங்கன்னு பிரச்சனை இல்லாம சமாளிச்சிடலாம், அதுல சில பல நன்மை இருக்கு, அதனால ஒண்ணும் தவறு கிடையாது. அதனால எல்லாருக்கும் லைஃப்லயே பயன்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்றேன், சின்ன விஷயம் பாருங்க என்னன்னா, ஒய்ஃபோட நீங்க பேசிட்டு இருக்கும் போது, ஒய்ஃபுக்கு இந்த பொருந்த ஹஸ்பண்டோட சொல்றேன், பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்கூடாது, சொல்ல வந்ததான் பெருசா எடுத்துக்கணும். சின்ன வித்தியாசம் லைஃப்ல, சொன்னதை பெருசா எடுத்துக்கவே கூடாது, சொல்ல வந்ததை கவனிக்கணும். என்ன சொன்னது என்ன, சொல்ல வந்தது என்ன. நான் கோயம்புத்தூர்ல இருந்த போது வீடு கட்டினேன், இது என்னன்னா பொட்டை காடு, அது எனக்கு வசதி அப்ப வந்து உள்ள ஊருக்குள்ள வாங்க முடியாது, தள்ளி போய் ஒரு பொட்டல் காடுல வாங்கினேன். அதுல காம்பவுண்ட் வால் கட்ட கூட எனக்கு இல்லை, ஏன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கும் போது காம்பவுண்ட் வால் கட்ட முடியுமா, அதனால காம்பவுண்ட் வால் கட்டல. இதுல வேற நான் அடிக்கடி வெளியூர் போயிடுவேன், டெய்லி ஸ்பீஷிங்கா வெளியூர் ஒளியும் போயிட்டே இருப்பேன். இது வயசு சொன்னா என்னங்க நீங்க பாட்டுக்கு போட்டி தூக்கிட்டு போறீங்க, ராத்திரி பார்த்தா ஒரே பயமா இருக்கு, நீங்க இல்லாத போது இன்னொரு திட்டு பாய் வந்துட்டா என்ன பண்றது, அதான் நான் இருக்கும்போது வரமாட்டாரா, ஒரு தொழில் ஒத்துமை அவளுக்கு ஒண்ணு தெரியாது, என்ன நான் இருக்கும்போது வந்தா நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன சினிமா கதா நான் என்ன கை காலம் போட்டு முறுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, அவன் நம்மள ஒரு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கிறான், அப்படித்தானே பல பேர் காலத்தை ஓட்டுறோம் லைஃப்ல, என்ன பண்றது. நான் சொன்ன என்ன பண்ண சொல்றேன், வீட்டுல இன்னொரு நாயாவது இருக்கும் நம்ம அண்ணா, அடுத்து கமெண்ட் அதை விட அடிக்கடி நீங்க போறீங்க, இன்னொரு நாயாவது இருக்கு, ஒரு நாயாவது ஒரு நாயாவது இருக்கு வேணாமா, நான் சண்டே ஆக்கலாமா இல்லையா, ஒரு நாயாவதுன்னு சொன்னா இன்னொரு நாய் யாரு, அவ என்ன சார் மீன் பண்ற, வீட்டுல பாதுகாப்பு இல்ல ஒரு நாய் வேணும்னு சொல்ல வரா, தமிழ் படிச்ச பல பேர் இறக்குற சுத்தமா நீங்க பேசுறது இல்ல, அவ கேஷுவல் கான்வர்சேஷன் சொல்ற ஒரு நாயாவது இருந்தா பரவாயில்ல, அப்படி இதை ப்ராப்ளம் ஆக்கலாமா இல்லையா, சரி டக்குன்னு விட்டு ரைட் ஓகே, ஒரு நாயாவது நேரா போய் ஒரு நாயை கொண்டாந்து வாங்கி கொண்டாந்து வீட்டுல வச்சு, அது முதல் ப்ராப்ளம் ஆரம்பமாயி போச்சு. அந்த நாய் வந்ததுல இருந்து எப்படின்னா நான் என்ன சாப்பிடலாம் அதுவும் சாப்பிடும், ஏன்னா எனக்கு சப்ஸ்டியூட் தானே, அது வரும்போது அந்த ஐடியா உடனே வந்திருக்காது, I am equivalent to you. அப்படின்னு வந்திருக்கு. சோ நான் என்ன சாப்பிட்டு அதுவும் சாப்பிடும். என்னுடைய வாழ்க்கையினுடைய தொடக்க காலம் ஒண்ணும் வசதியானது இல்லை, இன்னைக்கு நான் ஒரு ராஜகுமாரன், இன்னைக்கு நான் ஒரு ராஜகுமாரன், ஆனா வாழ்க்கையுடைய தொடக்கம் அப்படி இல்லை, ஜீரோல இருந்து தான், எல்லாருமே ஜீரோல இருந்து தானே ஹீரோ ஆகணும், வேற என்ன பண்ண முடியும் வாழ்க்கை, வீட்டுல ஃப்ரிட்ஜ் கிட்ட இருந்தேன், அப்ப என்ன பண்ணுவோம், கோயம்புத்தூர்ல பாலை வந்து தண்ணியில எடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு டவரால தண்ணி வச்சு அதுக்குள்ள பாலை வச்சு மூடி வச்சிருப்பா, காலங்கத்தால 4 மணிக்கு நான் வெளியே போறதா காப்பி கொடுப்பா புறப்பு போனோம் அப்படின்ட்டு, அந்த மாதிரி காலம்பரம் ஒரு நாள் காட் போட்டு கொடுத்தா, நேற்று பாலில் போட்டு காட் போட்டுக்கேன்னு கொடுக்குற, நான் குடிக்க போறது நாய் வந்துருச்சு நம்ம பங்கு எங்க அப்படின்னு, சரி நேச்சுரலா நம்ம ஊத்தன போவோம், ஐயோ பாவம் அப்படின்னு ஊத்தமா கையை பிடிச்சிட்டா உத்தாரீங்க அப்படின்னு, ஏன்னா நேத்தே பால் நாய்க்கு ஆவாது, நான் பிரச்சனை ஆக்கலாமா இல்லையா, நாய்க்கே ஆவாதுங்கிறத நாயகனுக்கு கொடுக்குறியே, இது நியாயமோ, அது பிரச்சனை ஆகலாம்ல. ஆனா அடுத்தது நான் அதை என்ன சொன்னேன், டக்குனு பார்த்து சொன்னேன், மதர் தெரசாக்கு அடுத்தபடியா நீ தான் வந்து உலக உயிர்கள் மேல அன்பு உள்ளவர், ஏன்னா ஒரு நாய் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியே, ஒரு நாய் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ என்னால எவ்வளவு அன்பு வச்சிருப்பேன் அப்படின்னு லைஃப் சந்தோஷமா இருக்கு. எதுக்கு அவ்வளவு சொல்ல வரேன், அவ சொல்ல வந்ததை நீங்க கவனிக்கணுமே ஒழிய, அவ சொன்னதை புடிச்சுக்கிட்டா, நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே புடிச்சுன்னு வச்சுங்க எல்லாமே பிரச்சனை தான், என்ன சொல்ல வர்றாங்கிறது கவனிக்கணும். 100க்கு 90 பேர் நம்ம கிட்ட பேசும்போது சொல்றதே வேற, சொல்ல வந்த விஷயமே உள்ள வேற, நீங்க சொல்ல வந்ததை யூகிச்சு வாங்கிட்டீங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் வேணாலும் லைஃப்ல பண்ணலாம், சொன்னதை மட்டும் கேட்டு அப்புறமா வாங்கிட்டாங்க அவங்க இஷ்டம் இல்ல போட்டுக்குன்னு வந்துட்டீங்க கதை முடிஞ்சு போச்சு, அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்க மனசுல என்ன இருக்குன்னு ரீட் பண்ண பாருங்க, ஏன்னா எல்லா மனிதனுக்கும் முன்னுக்கு வரணுங்கிற ஆசை உண்டு, எல்லா மனிதனுக்கும் அந்த ஆசை ஆழ் மனசுல உண்டு, நாம வெறும் அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வெளியில இருந்து அப்படியே எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, அது கொஞ்சம் ஓ இவ்வளவுதான் போல் இருக்கு, இதுக்கப்புறம் இங்க பிசினஸ் நடக்காத போல் இருக்கு, இவர் நமக்கு சரியா சொல்றத கேட்க மாட்டார் போல் இருக்குன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லா வகைகளிலேயும் நாம வந்து விழிப்பா இருக்கணும், மறட்சியா இருக்கணும், பூரணமா இருக்கணும், அப்புறம் வந்து அவர்களுடைய அந்த ஆழ் மனசுக்குள்ள போய் பயணம் பண்ணி பார்க்க வேண்டிய உண்மைகளை பார்க்கறதுக்கு பழகணும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்றது வந்து என்டையராகவே ஒரு டிஃபரெண்ட் பிலாசபி. நாம வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு காரியம் பண்ணினா கூட அதுல வந்து ஒரு என்ன இருக்கணும், ஒரு உயர்ந்த நோபல் திங்கிங் இருக்கணும். அது என்னன்னா, நீங்க லைஃப்ல இன்னொருத்தர் பாக்குற போது இவனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தா அவனுக்கு நம்மளை பிடிக்குமா, கண்டிப்பா பிடிக்காது. இவன் நமக்கு யூஸ் ஆவானா, இவனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம மேல அவனுக்கு பிரியம் வராது.
இது வந்து உலகத்தின் நிரந்தரமான உண்மை. இதெல்லாம் இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, வந்துட்டு இப்படி சில பேர் வந்து இந்த போனை பார்த்தோன்னு சில பேர் சொல்லுவான், போன் இப்படி பார்த்த உடனே ஒரு போன் பண்ணிக்கலாமா, நம்ம உடனே எங்க பண்ணணும் இன்னும் முடிவு பண்ணல. அதாவது அவர் எந்த நம்பருக்கு பண்ணலாம் யோசிக்கல, போனை பார்த்த உடனே பண்ணலாம்னு ஆசை அவருக்கு வந்துச்சு, ஒழிய அவர் எந்த நம்பருக்கு பண்ணணும் டெசிஷன் எடுக்கவே இல்ல. நீங்க அந்த நம்ம வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லுவோம், எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு ஒழிச்சு அவன் என்னென்ன பார்த்தாலும் கிடைக்கிட்ட உட்காந்துருப்பான். ஏன் நம்ம என்ன ஒரு போன் 1.5 ரூபாய் நம்ம பெரிய விஷயமா நம்ம ஸ்டேட்டஸுக்கு, ஆனா நம்ம பாருங்க 1.5 ரூபாய் பெருசு இல்ல, அவன் கேரக்டரை நம்மளால டாலரேட் பண்ண முடியல. ஏன் நம்மள அவன் யூஸ் பண்ண விரும்புறான், நம்ம கிட்ட இருந்து ஒன்னு எக்ஸ்பிளாய்ட் பண்ண விரும்புறான், நம்ம கிட்ட இருந்து என்னமோ அடையணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, ஹியூமன் டெண்டன்சி என்னன்னா பளிச்சுன்னு கோவம் வரும். இதுக்கு நேர்மாறா நமக்கு வீட்டுக்கு வர ஒருத்தர் நமக்கு ஒரு நல்லது பண்ண போறார், நமக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்கறார், இல்ல நமக்கு ஏதோ நல்லது பண்ண போறார், சார் உங்க பையன் படிக்கிறாரா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குன்னு உட்காருங்க சார், காஃபி சாப்பிடுங்க சார், எல்லாம் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கோம். இப்ப பேசிக் ஹியூமன் டெண்டன்சி என்ன, நம்மை ஒருவர் பயன்படுத்துகிறார் என்றால் நமக்கு கசப்பு வருகிறது, நமக்கு ஒருவர் நல்லது செய்ய போகிறார் என்றால் கண்டிப்பாக அவர் நம் மீது அன்பு காட்டுகிறார். நீங்கள் இந்த தொழிலை கையில் எடுக்கும் போதே அவரால் நமக்கு நன்மை என்பதை விட நாம் அவருக்கு நன்மை செய்ய போகிறோம் என்ற மன உணர்வோடு நெருங்கினால் கண்டிப்பாக எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்வர். Really, I am doing good for you. உன்னுடைய நன்மைக்காக நான் இதை செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அணுகுகிற போது டீம் பெருசாயிட்டே போகும். அவன் எக்ஸ்பிளை பண்ண எனக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறத விட நான் அவனுக்கு நிஜமான ஒரு நன்மையை செய்ய போகிறேன் என்ற உணர்வு இருக்கும் என்றால் டீம் பெருசாயிட்டே போகும். இது வந்து ஒரு ஆச்சரியமான நிரந்தர உலக உண்மை. நம்மை ஒருவர் பயன்படுத்துவதை நம்மால் ஜீரணிக்க முடியாது, இது உலகத்தினுடைய அடிப்படை மனித இயல். கதை சொல்றேன், ஒரு ராஜா தேர்ல தினம் எப்படி வெளியே போவார், அவர் போகும்போது வழியில கடைவீதி வழியா போறார், கடைவீதி இருக்கிறவங்க எந்திரிச்சு கும்பிடுவான், மகாராஜா இல்லையா கும்பிடணும், யார் கும்பிட்டாலும் மகாராஜா சந்தோஷமா அப்படின்ட்டு போவார், எல்லாரையும் பார்த்து கையாடிக்கிட்டே போவார், மகாராஜா பதிலுக்கு கும்பிடுவார், சில பேரை கையாடிக்கிட்டே போவார். ஒரு நாள் பாருங்க, ராஜா தேர்ல போறாரு, அந்த கடைவீதி வழியா போகும்போது ஒரு சந்தன மர வியாபாரி, சந்தன கட்ட வியாபாரி ஒருத்தர், அவர் எந்திரிச்சு ராஜாவை கும்பிட்டார். என்னன்னு தெரியல, ராஜாக்கு எரிச்சல் வந்தது, உன்னை பார்த்தோன்னு கோவம் வந்தது, மூஞ்சி சுழிச்சிட்டு பேசாம போயிட்டார், கும்பிடவே இல்லை. பட் ராஜா யோசிக்கிறார், நம்ம குடிமகன்ல ஒருத்தன் கும்பிடாப நம்ம திரும்ப கும்பிடல, எரிச்சல் வருது, கும்பிட்டுருக்கணும் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். இரவு மறுநாள் மறுபடியும் தேர்ல போறாரு, பாருங்க நேத்திக்கே நம்ம ராஜா பதிலுக்கு விஷ் பண்ணலையே, அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு அந்த ஆள் பெரிய கும்பிடு போட்டான் பயங்கரமா. அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு இன்னும் கோவம் வந்துருச்சு, அட்டிபதியில பத்திக்கிட்டு கோவம் வந்துருச்சு, இந்த படவா கும்பிடக்கூடாதுன்னு கோவமா அரண்மனைக்கு போயிட்டார். மூணு நாள் ஆகி போச்சு இப்படி. ஆச்சரியம், மகாராஜா தேர்ல போறாரு, அந்த சந்தன வியாபாரி கும்பிட்டான், ராஜா கோவமே வரல, அவனை பார்த்து திருச்சிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, விஷ் பண்ணிட்டு போயிட்டாரு. அரண்மனைக்கு வந்தோட மந்திரி கூப்பிட்டாரு, என்ன பண்ணு என்ன ப்ராப்ளம், இன்னைக்கு கும்பிட்டா எனக்கு சந்தோஷமா தானே இருந்ததுன்னு மந்திரி சொன்னான். பாருங்க ஒரு கதை, சந்தன கட்ட வியாபாரி சந்தனம் எங்கேயோ காட்டுல வெட்டின மரம், கொஞ்சம் விலை கம்மியா வந்தோட நிறைய வாங்கி வச்சுட்டான், ஸ்டாக் விற்கவே இல்லை. அந்த நேரத்துல நீங்க போயிருக்கீங்க, உங்களை பார்த்தோன்னு நினைச்சான், ராஜா வீட்டுல யாராவது செத்தா சந்தனத்தை வச்சு எரிப்பான், இவனும் போல இவன் குடும்பத்துல யாரும் போல, போனா கண்டிப்பா இந்த மரம் எல்லாம் விக்கும் நினைச்சுக்கிட்டு சும்மா கும்பிட்டான். நம்மளை பத்தி ஒரு தவறான எண்ணத்துல கும்பிட்ட உடனே பிடிக்கல ராஜாவுக்கு, மறுநாள் என்ன கும்பிட்டான், வேறையான போக வேண்டாம், இந்த பைய போனா எல்லாத்தையும் மொத்தமா வச்சு எரிச்சுடலாம், ரெண்டாவது நாள் கும்பிட்டான், உங்களுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. அப்ப ராஜா கிட்ட, இன்னைக்கு ஏன்டா கோவம் வரலன்னா, நான் போனேன், அவன் பொருளாதார கஷ்டத்துல இருக்கிறான், சரி அரண்மனையில ஒரு யாகம் பண்ண போறோம்னு சொல்லி சந்தன மரத்தெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து அரண்மனையில அடிக்கிட்டேன். நிச்சயமாக இன்னொருவருக்கு நன்மை செய்ய போகிறோம் என்றால் அவர்களுக்கு நம்மை கண்டிப்பாக பிடிக்கும். நாம் இன்னொரு போறோம்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா அவர்கள் மீது, அவர்களுக்கு நம் மீது ஒரு வெறுப்பு வரும். எனவே நாம் கையில் எடுத்திருக்கிற ஒரு தொழிலை செய்கிற போது இது என்னுடைய லாபத்துக்காக அல்ல, நான் அவருடைய நன்மைக்காகவும் செய்கிறேன் என்ற தெளிவு வந்துவிட்டால் நீங்கள் வரவேற்கப்படுவீர்கள், கொண்டாடப்படுவீர்கள், மகிழ்ச்சியாக உபசரிக்கப்படுவீர்கள். எல்லாத்தை விட தொடர்ந்து இந்த தொழில் நம்ம இருக்கிற போது அது ஒரு நிறைவு வலிக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன வேணும். ஜென்ரலா நீங்க வந்து ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்யற போது ஹியூமன் டெண்டன்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா சலிப்பு வந்துடும். ஏன்னா மொனாட்டனி லீட்ஸ் டு என்ன சொல்ற விரக்தி, அதை உண்டு பண்ணிவிடும். மொனாட்டனிங்கிறது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை செய்யறது, பயங்கர போத் ஒரே விஷயத்தை தொடர்ந்து செஞ்சா லைஃப் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கா, டெய்லி காலம் ரெண்டு இட்லின்னா செத்தே போயிடுவோம்.
நம்ம என்ன பண்றோம், ஒரு வெரைட்டி வச்சிருக்கோம். இட்லியா இருந்தா கூட இண்டியன்ஸ் என்னன்னா, அந்த இட்லிக்கு பச்சை கலர்ல ஒரு சட்னி, சேப்பு கலர்ல ஒரு சட்னி, கலர் இல்லாத ஒரு சட்னி, சட்னியே இல்லாத ஒரு சட்னி இல்லீங்களா. அந்த ரெண்டு இட்லிக்கு பக்கவாதி நாலு வச்சுட்டேன். அப்புறம் என்ன சொல்ல, மொளா வடிய விட கலக்கி அடிக்குதா. அதை பார்த்த உடனே ரெண்டு இட்லி இருந்தா கூட பக்கவாதியம் பிரமாதமா இருக்கு, சம்மு இருக்கு, சாப்பிடலாம்னு தோணுது. அதேதான் பட் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஒரு கலர்ஃபுல்லா அதை பிரசன்ட் பண்ணும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா. நீங்க பிரெட்னா கூட பிரெட்ல வந்து எத்தனையோ எத்தனை விஷயத்த உள்ள வச்சு விதவிதமான சாண்ட்விச் பண்ணி கொடுத்துறோம், சாப்பிடலாம்னு தோணுது உங்களுக்கு. நான் ஏன் சாப்பாட்டுல என்ன சேம் திங் ரிப்பீட் ஆச்சுன்னு வச்சுங்க, போர் அடிச்சிடும். இது லைஃப். இப்ப எல்லாருக்கும் லைஃப் எப்படி, ஜென்ரலா ஒரே மாதிரிதான் லைஃப். டெய்லி மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம இத்தனை கால் பார்க்கணும், இத்தனை பேரை மீட் பண்ணணும், இன்னும் டார்ஜெட் வச்சிருப்போம், இதுக்குள்ள செய்யணும், இந்த பிசினஸ் பண்ணணும், இல்ல ஆபீஸ் பாய்ஸ்க்கு அதை விட போர். என்னன்னா நீ கேட்டு பாருங்க, ஆபீஸ் போறோம் பார்த்து என்ன சார் லைஃப்ல அப்படின்னா, அது ஏன் காக்குறீங்க, நம்ம கேட்டுட்டோம். அரே போர், ஏன் எப்படி லைஃப் இல்ல, என்னமோ இருக்கிறேன் போங்களே, என்ன இருக்கிறேன், உட்டா துண்டை போட்டு கழுத்து அரிக்கிடுவேன், என்னமோ இருக்கிறேன் போங்களா. இன்னும் சில பேர் அதை விட எப்படின்னா, எப்படி இருக்கீங்க, உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். நாமளே கொஞ்சமா புண்ணியம் பண்ணிருக்கோம், அதனால இவன் என்ன பங்குக்கு வருது, ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். இது என்ன வேண்டாம், அவங்க புண்ணியத்துல அவன் நல்லா இருக்க கூடாது, அடுத்த புண்ணியத்துல நல்லா இருக்கிறது. இது பெரிய கூத்து பாருங்க, என்ன அப்படி போர்னா அழிச்சுக்கிறான். நார்மலா சொல்றான் சார், என்ன சார் காலையில எந்திரிச்சு இதுக்கே அழுத்திட்டு என்ன பண்றது. நான் சொன்னேன் எந்திரிக்கதே கஷ்டமா இருக்கா. ஆமா போயிடு, எந்திரிக்கிறதுக்கு என்ன அழுப்ப வேண்டியிருக்கு சொல்றேன். காலம்பரை எந்திரிச்சு பல்ல தேய்ச்சு தேய்க்காத, இல்ல காலம்பரை 16 தேய், சாயங்காலமா 16 தேய், பக்கத்துல கொஞ்சம் கஷ்டப்பட போறான், நான் அப்படி போறேன். பல்ல தேய்ச்சு அப்புறம் இன்னும் செலவு சொல்லுவான், இவன் கொடுக்குற காப்பியை குடிச்சு, பின்ன வேற எவன் கொடுக்குற காப்பியை குடிக்கணும் ஐடியா, இவன் கொடுக்குற காப்பியை குடிச்சு. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, அதே பஸ்ல ஏறி அதே ஆபீஸுக்கு போய் அதே கையெழுத்த போட்டு வேற ஒருத்தன் கையெழுத்த போட, அப்புறம் தெரியும் உன கொண்டு போய் எங்க வைப்பான், அதே கையெழுத்து போட்டு அதே சம்பளத்தை வாங்கிட்டு அதே வீட்டுக்கு வர வேண்டி இருக்க. அவன் கடைசி வருத்தம் பாருங்க, அதே வீட்டுக்கு வர வேண்டி இருக்க. இது டெய்லி வேற வழியே கிடையாது, இது வந்து மோனோடன் ஸ்டீரியோ டைப் ஆஃப் லிவிங் தான். இதை மாத்த முடியுமா, மாத்த முடியாது. எப்படி சார் அப்புறம் சந்தோஷமா இருக்கிற லைஃப்ல, நீங்க அதே வேலையை திருப்பி திருப்பி செய்யறப்ப லைஃப்ல சலிப்பாரு தானே செய்யும். நீங்க லேடிஸ் கேளுங்க, சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க லேடிஸ் கேளுங்க, என்னமா நீங்க என்னமா அவர் காலம்பரம் எழுந்து ஆபீஸ் போயிடுறாரு, 8:30 8:30 ஒரு நாய் வேண்டி வரும், பிள்ளைங்களாம் அள்ளி போட்டுருவாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு நிம்மதி தானே, ஏன்னா 9 மணிலேருந்து ஆரம்பிச்சானா ஒவ்வொரு சேனல் பார்த்து அந்த சேனல் பார்த்து, அப்புறம் 12:30 நம்பிக்கை, அப்புறம் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் மொத்தமா பார்த்து முடிச்சு, அப்புறம் ஒரு 2:30 ஒரு தூங்கியும் தூங்காமலும், அப்புறம் மறுபடியும் மூஞ்ச கிஞ்ச கழுவிட்டு ஊர் உரத்தை என்னென்ன சேனலுக்கும் எல்லாம் பார்த்துட்டு சௌச்சமா அந்த அம்மா உட்காந்துரு. அதுக்கு போய் கேளுங்க, என்னமா லைஃப் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, அது என்ன அது எப்படியோ இருந்திருக்கணும், எப்படியோ இருக்கணும், எப்படியோ இருக்கணும். சில ஆம்பளை இன்னும் கூட விவரமா சொல்லலாம் தெரியுங்களா, என்னன்னா நான் எங்கேயோ இருந்திருக்கணும். எங்க இருக்கணும், நீ உள்ள இருக்கணும், வெளியில இருக்கிறதே பெரிய விஷயம். எங்கேயோ இருந்திருக்கணும் இவன் தம்மா சொல்றாங்க, எப்படியோ இருந்திருக்கணும். ஏமா அவளை வருத்தப்படுறீங்கன்னா, பின் என்ன தினம் குழம்ப கரைச்சு புளிய கரைச்சு, எம்ஏ படிச்சுட்டு நான் புளி கரைக்கிறேன், எம்ஏ படிச்சா புளி கரைக்க முடியாது, ஏன் பிஏ கூட முடிஞ்சு போச்சா சிலபஸ்ல, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணாதான் இருக்கேன். அலுப்பா இருக்கான் அவங்களுக்கு, நான் எங்க வரேன் இங்க வந்தீங்க. ரொட்டீனா ஒரு விஷயம் செய்யறதுக்கு பயங்கர போர் அடிக்கும். இப்ப இதுக்கு சொல்ல பள்ளிக்கூட வாத்தியெல்லாம் இருக்காங்க, எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா. சில பையன் 7th விட்டு போக மாட்டான், இவரும் அந்த ஜோக்கு அதே ஜோக் தான் அவர் வச்சிருக்கிறாரு. அவன் ஆரம்பிச்சோட ஜோக்கு அடுத்த பையன் சொல்லுவான், மாதிரி சொல்லுவார் பாரு அப்படின்னு, அவர் துடிச்சு போயிடுவார். அவர் ஹெட் மாஸ்டர் பேச சொல்றாரு, ஒன்னு அவனை ப்ரமோட் பண்ணுங்க, இல்ல என்னையாவது 8th ப்ரமோட் பண்ணுங்க, அவன் நான் சிலப்பதிகாரம் ஆரம்பிச்சா வரிக்கு வரி சொல்லிட்டு இருக்கேன், அப்ப நான் என்ன பண்றது. பாட்டியார் எல்லாம் அப்படியே ஒரு ஸ்டூடியோ டைப்பா மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க, அதே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீட்டுல பாட்டி செத்து போச்சு, அவங்க அண்ணெல்லாம் கடை வச்சிருக்காரு, இவர் பள்ளிவிட்டு வாத்தியாரு. என்ன சொல்லிட்டாங்க, இந்த பார்ப்ப 10 நாள் இங்க உட்காந்து கண்டலன்ஸ் சொல்றது நம்மளால முடியற காரியம் இல்ல, அவன் வந்து போர் அடிச்சு ஏதாவது கேள்வி கேட்டே இருப்பான், நீ தான் எல்லாருக்கும் கண்டலன்ஸுக்கு சொல்லணும். ஏன்னு கேட்டாரு பாருங்க, சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லணும், பள்ளிக்கூடத்து வாத்தியாரா தான் முடியும்னா, சலிப்பு இல்லாம சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றதா இருந்தா பள்ளிக்கூடத்து வாத்தியாரா தான் முடியும்னா. அப்ப எப்படி முடிவு பண்ணி வச்சிருக்கேன் பாத்தீங்களா, நான் ஒத்துக்கிறேன் ஸ்டீரியோ டைப்பா மொனோட்டனஸா அதையே சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும் போது போர் அடிக்கும். அப்ப என்ன பண்ணலாம், ஒண்ணு நம்முடைய லைஃப் ரொட்டீனுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா அட்ராக்டிவா இன்னொரு வகையான நன்மையை தேடுகிற வாழ்க்கை முறையை பண்ணணும். அது லைஃப்ல ஒரு அட்ராக்ஷன் உண்டு பண்ணும். ஆபீஸ் பாய்ஸ் பேங்க்ல எம்ப்ளாய்டு ரொட்டீனா போறாங்கன்னா
தங்களுடைய ருட்டீன் லைஃப்ல இருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி மகிழ்ச்சியா நல்ல சந்தோஷமா அர்த்தம் உள்ளதா லைஃப் வந்து யூஸ்ஃபுல்லா ஆக்குறதுக்குரிய ஒரு வழிமுறையை தேடலாம். பார்ட் டைமா ஒரு வழிமுறைக்கு போலாம். இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி பார்ட் டைமே ஃபுல் டைமா எடுத்துக்க வேண்டியிருந்தா சார் இது அதே மாதிரி தானே திரும்ப திரும்ப இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. நாம் எந்த தொழிலை செய்கிறோமோ அதை அதீதமான ஈடுபாட்டோடும் ரசித்தும் செய்தால் அதன் ஒவ்வொரு கனவும் இனிமையானது. அதன் ஒவ்வொரு கனவும் இனிமையானது. எத்தனை வித்தியாசமான மனிதர்கள் நீங்க வாழ்க்கையில சந்திப்பீங்க தெரியுமா? எத்தனை விதவிதமான மனிதர்கள் நீங்க வாழ்க்கையில சந்திக்க முடியும், அதை அப்சர்வ் பண்ணணும். சிவாஜி கணேசனுடைய வெற்றி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனையும் அந்த ஆள் ஒத்து கவனிப்பாரு. ஒரு ஒரு படத்துல அந்த ரோல் அப்படியே பிளே பண்ணி காட்டுவார். ஒருத்தர் காலக்காத எப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்பார், அதை கவனிச்சுக்கிட்டே இருந்து ஒரு படத்துல இந்த காலக்காக தேய்ச்சிக்கிட்டே இருப்பார். வித்தியாசமான மேனரிசம் பண்ணுவார். எப்படின்னா, ஒரு நல்ல ஆற்றல் வாய்ந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனையும் ரசிக்க முடியும், ஒவ்வொரு நிகழ்வையும் ரசிக்க முடியும். நான் ஒரு டோட்டலா தேடி சொல்றேன், லைஃப் இஸ் அ செலிபிரேஷன். ஓஷோ சொல்றார், வாழ்க்கை ஒரு பெரிய திருவிழா, அதை ஆனந்தமாக கொண்டாடுங்கள் அப்படின்னு. லைஃப் இஸ் எ செலிபிரேஷன். அதை நம்ம எப்படி பண்ணணும், ஆனந்தமாக கொண்டாடணும், மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும். அதை விட்டு அழுது வடிஞ்சு துக்கப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்பதா என்ன பயன் இருக்கு? எனவே வாழ்க்கை ஒரு ஆனந்தமான திருவிழா, அதை மகிழ்வோடு கொண்டாட வேண்டும். இதில் தொழில்துறையில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய தொழிலை ஆழமாக நேசிக்க வேண்டும். யூ மஸ்ட் லவ் யுவர் ஜாப். நாம் எதை செய்கிறோமோ அதை நம்ம ஆழமா நேசிக்கணும். ஒரு பள்ளிக்கூடத்து போய் கேளுங்க, எப்படி சார் அவங்க வேலை என்ன? என் தலையெழுத்து இவங்கெல்லாம் பேப்பர் தித்திட்டு இருக்கிறேன். இல்லாட்டி அவர் என்ன பண்ண போறாரு? அவர் சொல்லுவார், இவனுக்கு ஆனா கூட தெரியல, அதனால உங்க படிக்க அனுப்பிச்சா தெரிஞ்சாதான் வீட்டுல உட்காந்துருப்பானே, தெரியாதான் உங்க வந்தா. இவர் சொல்றாரு, இவன் பேப்பர்லாம் நான் திருத்த வேண்டியிருக்குது அப்படின்னு. இது வந்து என்னன்னா, தன்னுடைய ஜாப நேசிக்கல. இப்ப நம்ம என்ன வேலை பாக்குறோமோ அந்த வேலையை நம்ம நேசிக்கணுமா இல்லையா? எந்த வேலை? இது பெரிய பிலாசபிங்க. கர்ம யோகம்னு கீதையில என்ன சொல்றோம், இதைத்தான் சொல்றான். கர்ம யோகம், நீ என்ன வேலை செய்யறியோ அதை சந்தோஷமா செய், பூர்ணமா செய். இதுல கூட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அந்த வேலையில் நீ உன்னை இழந்து செய்தால், இந்த வார்த்தை கவனிங்க, அந்த வேலையில் நீ உன்னை இழந்து செய்தால் அது கடவுள் வழிபாட்டுக்கு சமம். கடவுள்கிட்ட போய் நம்மளை இழக்கிறோம் இல்ல நாம, அதே மாதிரி அந்த வேலையில நம்மளை இழந்திருக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகிறது, அது கடவுள் வழிபாட்டுக்கு சமம். அதான் கர்மயோகத்தினுடைய சாராம்சம். அப்படி வாழ்க்கையை தொழிலை நேசித்து செய்ய பழக வேண்டும். அதில் நாம் புதிய வடிவமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும். ரிஸ்க் பேரிங் மென்டாலிட்டி, சவால்களை சந்திக்கிற மனோபாவத்தை நாம் கண்டிப்பாக பெற்றாக வேண்டும். அந்த தொழிலுக்கு போவதற்குரிய தாழ்வு மனப்பான்மை, மொழியில், நிறத்தில், தோற்றத்தில், எனக்கு கெப்பாசிட்டி இல்ல, எனக்கு உருவம் இல்ல, தோற்றம் தூக்கி எறியணும் எல்லாத்தையும். ஏன், எது இல்லை என்றாலும் ஜெயிச்சு காட்ட முடியும். நெப்போலியன் குட்ட சார், நெப்போலியன் குள்ளம், அவரை பாருங்க. அந்த பிரெஞ்சு படையில ஒருத்தர் என்ன பண்ணா, ஒரு முறை விருந்து சாப்பிட்டு இருக்கிறான், ஒரு உயரமா அவன் எடுக்க வேணும், நெப்போலியன் எடுக்க போன எட்டால உன் குள்ளமா இருக்கிறான்னு கூட அந்த தளபதி பார்த்தான், அவன் எடுத்து கொடுத்துடலான், ஆனா இவர் உயரம் குட்டேங்கிறத இன்டைரக்டா சுட்டி காட்டுற மாதிரி ஆயிட்டு ஆபத்து இல்லையா மிலிட்டரி டிசிப்ளின்ல. அதனால எப்போ என் பர்மிஷன் கேட்டான், நான் அதை எடுத்துட்டுமா அப்படின்னா, அப்படின்னா அவன் உயரமா இருந்தவன் மேலேருந்து அதை உருவனா அப்படி எடுத்து கையில கொடுக்குறான் எப்போ என்கிட்ட கொடுத்தவன. அந்த பயலுக்கு கொழுப்பு வந்துருச்சு. இப்ப பர்மிஷன் வாங்கிட்டு அவரை விட ஒரு உயரமா இருக்கிறோங்கிறதால எடுத்து கொடுத்துட்டு பிரெஞ்சில் அதுக்கு ஈக்குவலண்டா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான், நான் உங்களை விட உயர்ந்தவன். இவன் எடுத்து கொடுத்தனால நான் உங்களை விட உயர்ந்தவன். நெப்போலியன் பதில் என்ன தெரியுங்களா, தூக்கி சாத்தான் ஒரே வார்த்தையில, இல்லை நீ என்னை விட நீளமானவன் தான். ரெண்டும் ஒரே மீனிங் தான், ஆனா உயர்ந்தவங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்ன நீ பெரிய ஆள்னு ஒரு அர்த்தம் ஆகி போகுது. ஆனா நீளமானவன் தான், வெறும்னா இந்த நீளம் தானே ஒழிய, நீ ஒண்ணு என்னை விட உயரம் இல்ல. எவ்வளவு தெளிவா இருக்கா பாருங்க, நீ நான் உயர்ந்தவன் தான், இல்லை நீ என்னை விட நீளமானவன் தான். இதுக்கு ஈக்குவலண்டான பிரெஞ்சு வேர்டு அவன் யூஸ் பண்ணிருக்கான், இது தமிழ் டிரான்ஸ்லேஷன். யோசிச்சு பாருங்க, அந்த நேரத்தில் தான் நெப்போலியன் தன்னை இழக்க தயாரா, எனக்கு உயரம் இல்லையே, நான் குட்டையா போயிட்டேன், நான் எப்படி லீடரா இருக்க முடியும்? நோ, நதிங் டு. எந்த விதமான தாழ்வு மனப்பான்மையுடைய மனசுல இல்லை. எனவே தொகுத்து நான் சொல்வதா இருந்தா, வாழ்க்கை என்பது ஜெயிப்பதற்காக பிறந்தது. அந்த வாழ்க்கையில் ஜெயிப்பதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். இந்த வெற்றி தோல்வி என்பது நம்முடைய உள்ளங்கையில் இருக்கிறது, நம்முடைய மனோபலத்தில் இருக்கிறது, நம்முடைய விடாமுயற்சியில் இருக்கிறது, நம்முடைய திட்டமிடுதலில் இருக்கிறது, நம்முடைய காலக்கணக்கில் இருக்கிறது. இவற்றை எல்லாம் கணக்கில் வைத்துக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வடிவமைத்துக் கொண்டால் உங்கள் எல்லோருக்குமான ஒளிமயமான பொற்காலம் காத்திருக்கிறது. வெற்றிகரமான ஒரு புதிய உலகத்துக்கு, ஒரு உன்னதமான உயர்ந்த வாழ்வுக்கு எப்போதும் தயாராக இருங்கள். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். எதை அடைய வேண்டுமோ, இந்த வார்த்தையை கவனியுங்கள், எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்ததாக கருதுகிற போதுதான் அது நம்மை தேடி வருகிறது. எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்ததாக கருதுகிற போதுதான் அது நம்மை தேடி வருகிறது. எனவே வெற்றியை அடைந்ததாக உணருங்கள். வெற்றி நீங்கள் வீட்டுக்கு போகிற போது உங்கள் வீட்டில் உங்களுக்கு காத்திருக்கும் என்பதை சொல்லி
வெற்றியை அடைந்ததாக உணருங்கள், வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் என்று சொல்லி, வெல்க வாழ்வில் உயர்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.